வணக்கம் வணக்கம் அருத்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரமோவன் வெளியாகி இருக்கிறது. பிக்பாஸ் கொண்டாட்டத்தோட ப்ரமோ வெளியாகி இருக்கிறது. அதில் இருக்கிற சாராம்சங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரமோ ஒன்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, விசித்ரா அவர்கள் சொன்ன சாரியை பற்றி, இது என் வாழ்க்கையில் முடிஞ்சு போன ஒன்று, இது கேட்டால் என்ன கேட்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்ன வார்த்தைகளாகட்டும், அதே போல் என்ன வந்து மக்கள் கொண்டாடுறாங்கங்க, இதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து பூரிச்சு போய் விஷ்ணு விருப்பேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நிறைய சம்பவங்கள், அதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கூல் சுரேஷ் வந்து ஒரு விஷயம் சொன்னார், ஏங்க கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தானுங்க நேற்று வரைக்கும், இன்னைக்கு வந்து எல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் கூட்டுக்குள்ளே ஏற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், நேரடியாக பார்த்தோங்கிறதுனால அவங்க. அதே போல் பூர்ணிமா வந்து மச்சக்காரிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி எடிட் பண்ணி காட்டியிருக்காங்க, மச்சக்காரி தனியாக ஓடிச்சு அவங்க வேற ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறது, ஏன்னா நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து சொன்னாங்க இல்லையா, ஒரு வார்த்தை ஏதோ சொன்னாங்க இப்போ இவர்கிட்ட தினேஷ், அதை கண்டென்ட் எங்களை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் சொன்னார். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மாயா என்ன சொன்னாங்க, எங்கள் சும்மா இருக்கிறவங்களை வச்சு தானே கண்டென்ட் பண்ண முடியும்னு அவங்க ஒரு வார்த்தையை திருப்பி விட்டாங்க. ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்துச்சு. லக்ஷ்மி மேடம் வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க அந்த ப்ரொமோவை பார்த்து டவுட் கேட்டாங்கன்னா நானும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா இப்போ இதில் நடந்த பல விஷயங்கள், இப்போ கூல் சுரேஷ் அங்கங்கே இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்களை பேசினார், அது நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதே போல் நம்ம இவங்க, அவங்க பேர் என்ன, அர்ச்சனா இல்லை அக்ஷயா, அக்ஷயா வந்து அவார்டு வாங்க மாட்டேன்னு அப்படின்னு நின்ட்டாங்க, நீங்களே வச்சுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு அதை ப்ரொமோ கண்டென்ட் மாதிரி பண்ணாங்க. பட் அது ப்ரொமோவில் வரல, ஒருவேளை நாளைக்கு நான் நாளைக்கு இப்போ ஒரு ப்ரொமோவில் வரலாம், இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, வியாழன் வெள்ளி எப்படி ஒரு ரெண்டு மூணு ப்ரொமோ நாலு ப்ரொமோ வரும், டெய்லி ஒரு ப்ரொமோ வச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அக்ஷயா வந்து எனக்கு அவார்டு வேண்டாம்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அது நிறைய சம்பவங்கள் நடந்தது, ஞாபகம் வரும்போது ஒவ்வொன்றாக சொல்லுகிறோம். எஸ் வெல்கம் வெல்கம் லக்ஷ்மி மேடம், சொல்லுங்க. ஹலோ சார். அது அதுதான் நான் ப்ரொமோவை நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்டேன்னா. பார்த்தேன் சார், பார்த்தேன். ஆமாம் சார், நீங்கள் பார்த்ததில் இவங்க எடிட்டட் வெர்ஷன் ப்ரோமோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எடிட்டட் வெர்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபீல் ப்ரோக்ராமில் ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதுவும் அர்ச்சனாக்கு பண்ணுற அந்த இது எல்லாமே, ஃபேன்ஸ் லோகேஷ் ஸ்டேஜ் மேலே இருக்கார் பார்த்தேன், கிலோஷன் நீங்கள் இப்போ நீங்கள் இல்லை. ஓகே, அதில் ரெண்டு மூணு பாயிண்ட் தான் சார் எரிச்சலாக இருந்தது. ஒன்று வந்து என்ன கொண்டாடுறாங்க அந்த அந்த வேர்டு, இன்னுமா அவங்க விட மாட்டேங்கிறாங்க, இன்னுமா உலகம் எங்களை முட்டாளன்னே நம்புது. அவங்க அதாவது அவங்க நம்புறதும் இல்லாம தலைப்பே போட்டுருக்கோம் இல்ல, எனக்கு புரியல. அந்த பொண்ணு வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டு ரெண்டாவது நாள் கமல்ஹாசனோட ஸ்டேஜ்ல வரும்போது ஓகே, அது வந்து ரெண்டு நாள்ல எல்லாம் பார்த்திருக்காது, வீட்டுல வந்து எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பாங்க, ஸோ கொண்டாடுறாங்கன்னு அவங்க நினைச்சது வந்து ஓகே. வெளியில வந்து இவ்வளவு அடிபட்டு 2.5 மாசம் ஆகி அவங்க பூர்ணிமா எஸ்பெஷலி வெளியில வந்து தாராளமா 2.5 மாசம் 3 மாசமே ஆகுது அவங்க வந்துட்டாங்க இல்லைங்களா மணி பாக்ஸ் எடுத்துட்டு. ஸோ அப்படியும் இன்னும் அந்த பேத்தர்லயே ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது சில பேர்லாம் வந்து ஓகே, பூர்ணிமா வந்து இந்த மூட நம்பிக்கைன்ற வேர்டு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது கிடையாது. இப்ப நான் சொல்றேன், பூர்ணிமாவுக்கு பயங்கர மூட நம்பிக்கை அவங்களை கொண்டாடுறதா, அது வேணா நான் அப்படி சொல்லுவேன். அதே மாதிரி மாயாக்கு வந்து யாரையும் அம்பிழுக்காம பேச தெரியாது. ஒருத்தர் வந்து மாறிடுவாரு, நான் சனிக்கிழமை மாறினேன். உங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டா கமல்ஹாசன் ஒரு வீக்கெண்ட்ல சொல்லுவாரு, உன்னை பத்தி ஒரு கேள்வி கேட்டா நீ அதுக்கு பதில் அதை விட்டு அவனும் பண்றானே, இவங்க இது பண்ணாங்களேன்னு கையை காமிக்காத அப்படின்னா அதுதான் இன்னமும் மாயாவோட வேலையை அப்படிதானே, அங்கே உள்ளே அப்படிதான் பண்ணாங்க வெளியே அப்படிதானே பண்ணிட்டு. அதான் அதான் சொன்னேன், மற்றவங்களை கை காட்டதான் தெரியுமே தவிர தான் ஏன் பண்ணோம், இல்லை தான் பண்ணதுக்கு ஒரு பொறுப்பே ஒரு சாரியோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷனோ கிடையாது. அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒன்று வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து தினேஷ்க்கு சாரி சொல்கிறேனே சொன்னாங்க அர்ச்சனா இவங்க, சாரி விசித்ரா. அவர் வந்து சொன்னது ரொம்ப, இவங்க சொன்னதும் கஷ்டமா இருந்தது எனக்கு, அவர் சொன்னதும் ஹார்ட் ஃபெல்டா தான் சொல்றாங்க, அவங்களுக்கு வெளில வந்து பாத்துருப்பாங்க என்ன நடந்தது எல்லாம். நம்மளுக்கு அப்பயே தெரியும் ரச்சிதா வந்து, இவரு ரச்சிதா ரச்சிதான்றாரு, அந்த அம்மா வந்து வேற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க சாரி கேட்கற அந்த டாபிக்கே இப்ப என் லைஃப்ல இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படிங்கிற, அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயமே இப்ப அவருக்கு லைஃப்ல இல்லை. ஸோ இவங்க சாரி கேட்டும்
பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அதுக்காக கேட்கல அவங்க. இருந்தாலும் கஷ்டமா இருந்தது, விசித்ரா கேட்டதுமே கஷ்டமா இருந்தது, தினேஷ் சொன்னதுமே கஷ்டமா இருந்தது. அவர் எதுக்காக வந்து இது பிரச்சனையாச்சோ அதுவே இல்லை இப்போ அவர் லைஃப்ல. பரவாயில்ல, இட்ஸ் குட் திங் தான், அது ஒண்ணு. அப்புறம் அந்த அர்ச்சனாவோட ஃபேன்ல ஃபேன்ஸ் வந்து பண்ணதெல்லாம் டச்சிங் தான், நல்லா இருந்தது அந்த ஓவியம். அதுக்கப்புறம் நீங்க ஹர்ட் ஆகி அழும் போதெல்லாம் நாங்க அழுதோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன் கொஞ்சம். அந்த மணி பாக்ஸ், அந்த பொண்ணை வந்து இப்படி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி அந்த பொண்ணு மணி பாக்ஸ் எடுக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு தான் நம்ம பதறினது. நைட் எல்லாம் மணி பாக்ஸ் எடுக்காம அந்த பொண்ணு சுத்தி சுத்தி வரும்போதெல்லாம் நம்ம எல்லாம் டென்ஷன் ஆனதெல்லாம் ரிகலெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது அந்த ஃபேன்ஸ் மூமெண்ட் வந்து நல்லா இருந்தது. கூல் சுரேஷ், நீங்க சொன்ன பாயிண்ட் தான் கூல் சுரேஷ். காலையில ஷூட்டிங் பிகினிங்ல வரல கழுவி ஊத்திட்டு இருந்தோம், இப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு தேங்க்யூ தேங்க்யூ நீங்க. அதாவது அப்பயும் அப்பயும் கேம் உள்ளயும் நடிக்கிறாங்க, இப்பயும் நடிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாரு. இன்னும் நடிச்சுட்டே இருக்காங்கப்பா அப்படின்றாரு. கரெக்ட் வேலிட் பாயிண்ட். யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, நம்ப கூடாதுன்றதுதான். அதாவது முன்ன வேற 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 இடத்துல வேற வேற மாதிரி பேசுறாங்கன்றாரு. கேமராக்கு முன்னாடி ஒரு மாதிரி, கேமராக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த கரெக்ட் தான் சார், அவரோட பதனி வேலைய கரெக்ட்டா இப்ப பாத்துட்டாரு. அது குரூப் குரூப்பா கூட தேங்க்ஸ் சொல்றாங்க. ஓகே ஓகே, அது அதுதான், அது புரியல. ஏதோ அந்த இது விட்னஸ் இது மாதிரி போட்டு பண்றாங்க இல்லீங்களா? ஆமா. அப்புறம் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், அதுல வந்து இந்த க்வெஸ்சன் நம்ம கூட வந்து பேசலாம் சார். கான்டென்ட் கொடுத்தது யாரு, கேர்ள்ஸா பாய்ஸான்னு நானுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அந்த க்வெஸ்சனை. அதனால வந்து இப்ப இந்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா தெரிக்க வச்ச டாபிக்னா இப்ப அர்ச்சனா ஃபேன்ஸ் அவங்களுக்கு பண்ணது, அப்புறம் விசித்ரா தினேஷ் பேசுனது, அதுதானே தவிர கொண்டாடுறாங்கன்னு கூசாம போய் சொல்லும்போது வந்து நிறைய ஞாபகம் வந்துருக்கும். வெளியில அப்படி இல்ல சார், அவங்க வந்து அதான் ஒரு ஹாலுசினேஷன்ல போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து வெளியில வர மாட்டாங்க சார். அதான் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு மூடநம்பிக்கை வந்துருச்சு, நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்காக ஒரு நம்மளா தட்டி எழுந்துப்போம் இல்லைங்களா சில நேரம் விழும்போதும், அந்த மாதிரி மோட்ல இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஓகே, எனக்கு என்னமோ இந்த நீங்க சொல்லும் போது இந்த சாரி தேங்க்யூ செக்மெண்ட் நீங்க சொல்லும் போது எனக்கு ஃபிளாஷ் ஆகல, இப்போ இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாஷ் ஆச்சு. ஒருவேளை யாராவது இந்த கேங்ல இருந்து யாராவது பிரதீப்க்கு சாரி சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே இந்த செக்ஷன் இந்த செஷன் வச்சாங்களோ அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா அத மனசுல வச்சுட்டு தான் பூர்ணிமா வந்து நான் யாருக்கும் சாரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதாவது இப்பயும் சாரி சொல்ல வேண்டாம், அதான் சார் இப்பயும் ஒரு சான்ஸ் குடுக்கறாங்க சேனல் சைடுல இருந்து. சார் பதில் வந்து உங்களோட இஷ்டம் கரெக்ட்டுங்களா, நீங்க என்ன வேணா சொல்லலாம், பட் சேனல் சைட்ல இருந்து ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் இதுங்க சொதப்பினா என்ன சார் பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால ஏன்னா யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாரி தேங்க்யூ எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துடும், இந்த டாஸ்க் எல்லாம் வெளியில கொண்டாட்டத்துல வந்து வராது. எனக்கு என்னமோ அதுக்காகவே வச்ச மாதிரி இப்ப தோணுது அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம், இவங்க இப்பயும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம், பண்ணல, உண்மையை சொல்லணும்னா பண்ணல. அதான் அதுதான், சோ திருப்பி திருப்பி அதே தப்பு தான் சார் பண்றாங்க. நாங்க எதுவுமே தப்பு பண்ணல, நாங்க வந்து நாங்க தான் கரெக்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. சோ இது மாதிரி ஆளுங்களை அதுதான் சொல்றல சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் அதாவது பிக் பாஸ் முடிஞ்சு முத வாரத்துல நம்ம ஒரு ஒரு கேண்டிடேட்டா இப்ப என்ன தப்பு பண்ணாங்க, என்ன ரைட் பண்ணாங்க, எப்படி பண்ணிருக்கலாம்னு பேசணும். ஒரு தடவை அப்ப நான் சொன்னேன் இவங்க எல்லாம் மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை சார், எஸ்பெஷலி பூர்ணிமா மாயா, அவங்க வந்து அவங்களோட தாட் படி ஐ எம் ஒன்லி ரைட் அப்படின்னு இருக்கிறாங்க, அதனால இவங்க எல்லாம் வந்து மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசணும். அதுதான் இப்ப இவங்க இருக்கு. ஸோ இதுல இவங்க வந்து மாறுவாங்க அப்படின்லாம் இது பண்ணல. ஐ திங்க் விசித்ரா கிளியர்லி அண்டர்ஸ்டோட் இது மாதிரி வந்து நெகட்டிவா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேட் போய் கேம் மாறி அது நம்மளுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், அது எல்லாத்துக்கே கிடையாது. வெளில வந்து ஐ திங்க் ஷீ சார்ட்டட் அவுட் வித் அர்ச்சனா, அது அர்ச்சனாக்கு ஃபேம் இருக்கு ஃபேம் இல்லைன்றது அடுத்த விஷயம், பட் இட்ஸ் அ நைஸ் திங், அவ்வளோதான். அது அப்படிதான் பார்க்கணுமே தவிர
ரொம்ப டீகோட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து ஓகே பேசணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, அர்ச்சனா பேசினதுக்கு அப்புறம் அவங்களதான் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு இஷ்டம் அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு தடவை பண்ணி நம்ம எடுக்கலை, அவங்களுக்கு என்ன நிலவரம்னு அவங்களுக்கு தெரியாது, நம்ம நிலவரம் ரைட்டாகவே கூட இருக்கட்டும். ஆனால் நீ இப்போ நான் பண்ணி நீ ரெண்டு மூணு தடவை எடுக்கலை அப்படின்னா எனக்கு ஒரு கோபம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஒரு பர்த்டே இது மாதிரி ஒரு குட் டைம்லாம் வந்து நல்ல மூமெண்ட்டு, விஷ் பண்ண கால் பண்ணும்போது விஷயம் வந்து நீ விஷ் பண்ண வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரைட் டைம் டு ரெசியூம் பண்ண, அவ்வளோதான். சிம்பிளா முடிச்சுக்கலாம் இல்ல சார், அதே தான் நானும் சொல்றேன். இது மாதிரி சிம்பிளா நிறைய பேர் இது மாதிரி சிம்பிளா முடிச்சிருக்கலாம், பேசி ஒரு க்ளோஷர் கொடுத்து ஒரு தேவையில்லாம அதாவது வாட் எவர் செட் அண்ட் டன். அர்ச்சனா வந்து விசித்ராக்கு பாதி வயசுன்னு வச்சுக்கோங்களேன், விசித்ரா வந்து அர்ச்சனாக்கு ஹீரோயின் காம்படிஷன் பண்ண முடியாது, பண்ண போறது இல்லை. ஸோ இன் தேர் ஓன் வேஸ் தே வாண்டட் டு ஷைன், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து கிளீன் புக்ஸா இருந்துக்கிறது அழகா இருக்கும் என்ன கேட்டா. விஷ்ணுக்கு என்ன அவார்டுன்னு அதுல போட்டாங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரஷர் குக்கர். பிரஷர் குக்கர், பிரஷர் குக்கர், மறந்துட்டேன் பாருங்க. பிரஷர் குக்கர் அவார்டு அது அன்னைக்கே சொன்னீங்க, அன்னைக்கே சொல்லிட்டோம். ஓ, யாரு கேக்குறாங்க? பிரஷர் குக்கர் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. பிரஷர் குக்கர்னு கொடுத்தாங்க இவருக்கு வந்து, தினேஷ்க்கு வந்து என்னது ஐயோ ஏதோ நல்ல நல்ல இதுதான் கொடுத்தாங்க. பொங்கி எழுவாருங்கிற மாதிரி கொடுத்தாங்க. என்ன சார்? பொங்கி எழுவாருங்கிற மாதிரி இத கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அதான் ஒரு மாதிரி அந்த மாதிரி மீனிங்ல கோவக்காரர் மாதிரி இத கொடுத்தாங்க. பட் ஓகே, நான் தான் பூர்ணிமாக்கு தான் பொலம்பல் ராணின்னு கொடுத்துட்டேன். லெந்தா பேசுவாங்களே, பொலம்பிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து என்ன சார்? அதாவது 16 லட்சம் தூக்கிட்டு போனதையும் அந்த பணத்தை எடுத்துட்டு போனதையும் சேர்த்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதையும் வந்து சொல்றாரு பாருங்க, அவர் மனதைரியத்தை பாராட்டணும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்களது மச்சக்காரி சாங் நல்லா நல்லா இருந்தது. ஒரு சும்மா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கேட்கவே நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி ஃபுல் சாங் சூப்பரா பாடுறாங்க அர்ச்சனா, சூப்பரா பாடுறாங்க. அதனால பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஸ் சாங்ஸ் னு சொல்வாங்க, பேஸ் வாய்ஸ் சாங்ஸ், அதெல்லாம்மே உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். பிளஸ் அவங்க இஷ்டப்படி வந்து அவங்க நிறைய இப்ப பாத்தீங்கன்னா சிங்கர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம நோட்ஸ் வச்சு தான் பாடுவோம், மொபைல் போன் வச்சு தான் பாடுவோம். பட் இந்த பொண்ணு பாட்டாவே நிறைய, அது இஷ்டமாவே நிறைய லிரிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம புரோகிராமர்லயும் பாடியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபேன்ஸ் குரல் அரசின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. அது நல்லா இருந்தது சார், அழகா இருந்தது கேட்கவே. அந்த மைக் கொடுத்து அந்த சொன்னாரு. ஸோ ஃபேன் சைட்ல இருந்து ஒரு அவார்ட் போயிருக்காங்க குரல் அரசு, அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராமினெண்டா வேற எதுவும் இல்லை சார். அதான் இந்த நிகழ்ச்சியத்து தான், அதான் 1:30 நீங்க சொன்ன 5 hours சொன்னீங்க, அது மாதிரி தான் இருக்கும் தெரியல. 1:30 to 6:30 தான், 5 hours. அது எப்படி ஒரு 2 hours ஆட் போட்டுருவானுங்க, 3 hours தான் ரெக்கார்டிங்ல போட்டு வச்சுட்டு. அப்புறம் ஹாட் ஸ்டார்ல எடுத்து பார்த்தா ஹாட் ஸ்டார்லயும் அது மாதிரி தான் சார் பண்றான். 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆட், 3 ஆட், அதுவும் ரிப்பிட்டேட்டிவ் ஆடு, ரொம்ப தலைவலிக்குது. ஹாட் ஸ்டார் பார்க்க ஆசையே போயிடுது.
ஆர்ஸ்டார்ல இந்த சண்டேக்கு அப்புறம் தான் போடுவான்னு நினைக்கிறேன். ஆமா சார், டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சவன் போட ஆரம்பிச்சிருவான். ஓகே. இந்த மாதிரி 5 மணி நேரம் இல்லை சார், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த பாட் பாட்டை. இதுல விசித்ரா தான் அந்த இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன நம்ம ஆமா சார், அதுதான் ராமரை வந்து என்ன பண்ணீங்க ஒரு நீங்க வைப் அந்த பண்ணாங்க, அது இந்த ப்ரோக்ராம்ல வந்து கிண்டல் பண்ணாரு, செம்ம கடுப்புல இருந்தாங்க போல. என்ன பண்ணீங்க நீங்கன்னா, அவங்க தான் பண்ண சொன்னாங்க மேடம், பண்ண மேடம்னா அவர் போட்டு சாத்துறாங்க. அவங்க ஹைட்டுக்கு அவர் கழுத்தே ஷோல்டர் கிட்ட தான் வருது, அப்படி பிடிச்சி அழுத்தி ஆமா கீழே ஆமா தள்ளி வேகமா செஞ்சுட்டாங்க அவர், பாவம் பண்ண சொன்னாங்க மேடம், அதனால பண்ணாங்க. அவர் வாயில ஐயோ மேடம் நீங்க சேனல் சைட்ல தான், மேடம் அதான் சேனல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்களை எடுத்து பண்ணுன்னு, இவரும் வந்து பண்ணு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் என்னமோ பாவமா இருந்தது. ஆமா, அது கொஞ்சம் அது மாதிரி அவ்வளவு இது பண்ணிருக்கான் தான் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான். பட் அவர் அந்த அளவுக்கு வெறுப்பேற்ற நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அங்க. பார்த்தேன், நானும் பார்த்தேன், ஐயோ இந்த மனுஷன் என்ன இப்படி பண்றாரு, அந்த அம்மாவை பார்க்க மாட்டோன்ற தைரியத்துல பண்றாரு போலன்னு. கரெக்டா மாட்டி விட்டாங்க. அது கூட வெளில வெளில போயிருந்தாங்க இவர் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க இல்ல ஆக்சுவலா ஐயோ கேரளாங்க போடுறது ரொம்ப லேட்டா வந்தாங்க பாருங்க. அவர் உள்ள வரும்போது பிரியங்கா தான் மாட்டி விட்டாங்க, யார் வந்திருக்காப்பா தெரியுதா அப்படின்னு உடனே. அதுதான் அதுதான் இப்ப பாத்தீங்களா, விஜய் டிவி நம்ம கூட விஜய் டிவி வேணும்னே ராமரோட ப்ரோக்ராம் இன்னைக்கு வச்சு இந்த அம்மாட்ட மாட்டி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு டிஆர்பி. அப்புறம் இன்னொன்னு, பூர்ணிமா கிட்ட வந்து என்ன நீ பிக் பாஸே கேள்வி கேக்குற, ஜல்சா குமார் சொல்லுவாரு உடனே. இவங்க வந்து நான் அநியாயம் நடந்தா தட்டி கேட்பேன், அம்மா அப்ப நீ பண்ற அநியாயத்தெல்லாம் யாருமா தட்டி கேக்குது, நீங்க அநியாயம் மட்டும் தானே பண்ணீங்க, பிக் பாஸ் அநியாயம் பண்ணா இந்த அம்மா தட்டி கேட்பாங்களா, அப்ப நீங்கெல்லாம் பண்ணீங்களே அநியாயமே ஃபுல் ப்ரோக்ராம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு எனக்கு பதில் கேள்வி, அப்ப நீங்க அநியாயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களையா தட்டி கேக்குறது, அமலாசனும் தட்டி கேட்க முடியல, பிக் பாஸ் டீமும் தட்டி கேட்க முடியல, அநியாயத்தை கண்டா அநியாயம் பண்றதே நீங்க தானே, அப்புறம் நீங்க ஏன் பொங்குறீங்க. அவ்வளவுதான் சார், நீங்க என்ன சார் ப்ரோமோ பக்காவா இருந்தது போலக்குது, உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்குமே, அந்த கிளிம்ஸ் அப்படியே வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கலர்ஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு. நம்ம பேசுறதுல பாதி கலர் ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே, பார்த்தா அந்த இதுல ப்ரோமோலே வந்துட்டாங்க உங்களுக்கு, ராமச்சந்திரன் லொகேஷன் தானே அது, இன்னொரு பர்சன். ஆ ஓகே, அதான் அது கரெக்டா தெரியல லொகேஷன் மூஞ்சி மட்டும், பின்ன லைட்டா போய் போய் மூஞ்சி மறைச்சிக்கிறாரு போல இது வந்ததே செகண்ட்ஸ். அப்ப சொன்ன மாதிரி லோகேஷ் வந்து ப்ரோமோல வந்துட்டாப்ல, அப்ப அவங்க வீட்டுல எல்லாம் காட்டிடுவாரு. இல்ல அப்ப சொன்னார்ல பேண்ட்வுட்ஸ் இன்டர்வியூக்கு வந்து, ஐயோ நாங்கெல்லாம் வந்து பேச காட்ட மாட்டேன், வீட்டுல ஏதாவது பார்த்தா திட்டுவாங்க, நான் இப்ப விஜய் டிவில நான் அப்ப சொன்ன மாதிரியே ப்ரோமோல வருவேன்னு பார்த்தா எடுத்துட்டு வந்துட்டாங்க போலுக்குது. ராமச்சந்திரன் நல்லா போக்கஸ் ஆயிருக்கிறாரு, ஒரு ஒரு அப்படி பாஸ் பண்ணா தெரியுறாரு ராமச்சந்திரன், அந்த அளவு போக்கஸ்ல இருக்கிறாரு. அந்த ஏதோ ஒரு மைக் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த மொமெண்ட்ல பார்த்தேன், சூப்பர் சூப்பர். நல்ல இது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் இதுலயே வரும். அப்படிங்களா, பரவாயில்ல. இல்ல ப்ரோமோலயே வந்திருக்குனா அப்ப கண்டிப்பா உள்ள கண்டென்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. அந்த பொண்ணு வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் சொல்லுவா, அப்புறம் இன்னொரு பாட்டு பாடுவா அவங்களோட, அது மாதிரி ஒரு 4 நிமிஷம் கண்டென்ட் இருக்கு. பூர்ணிமா எப்படிதான் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்களோ இந்த அளவு. ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து எப்படிடா இந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எதா இருந்தாலும் ஒரு டேக் இட் ஈஸி, எனக்கு வந்து அது பாசிட்டிவ் தான் எடுத்துட்டு போறாங்கல்ல, இந்த மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறேன். இல்ல கிஷோர் பா, டேக் இட் ஈஸ்
வெளியில போறேன் பார்த்து இவ்வளவு அடி வாங்கி இதுங்களே இவ்வளவு தைரியமா சுத்தும் போது நம்ம ஏன் இப்படி இருக்க கூடாது அந்த மீன்ல சொல்றேன் நானு. அந்த மைண்ட் செட் எப்படி இதுங்களுக்கே வந்து நம்ம அப்படி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலன்ற. ஆமா அப்ப கரெக்ட். இதுங்க டேக் இட் ஈஸி மட்டும் எடுத்துக்கல, டேக் இட் ஈஸி தாண்டி ஐ அம் ஒன்லி ரைட். ஆமா என்ன எப்படி இந்த அளவு ஒரு இல்ல இந்த அளவு ஒரு மைண்ட் செட் இருக்கும் பாருங்களேன். ஒரு ஒரு மேஜர் கிரௌடே இருக்கு அவங்கள எதிர்ப்ப நிக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்ற இந்த கான்பிடன்ஸ் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி இதுல ஒரு பாதி இருந்தா கூட நம்ம லைஃப்ல எதாவது அச்சீவ் பண்ணலாம் பொழுது. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவா நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா இவ்வளவு தப்பு பண்ண இதுங்களே நல்லா சுத்தமா நம்ம என்ன அப்படின்னு. ஆமா அது அந்த ஆஸ்பெக்ட். பட் அத நான் சொன்னாலும் எப்படி இருக்கிறாங்க இவ்வளவு கான்பிடண்டா எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் புரியல. இது நான் இப்படிதான் எடுத்துக்கணும் போல. இப்ப நம்மளுக்கே வந்து ஏதாவது நடக்குதுன்னு இந்த ஒரு பாசிட்டிவ் இத ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மேபி இந்த அளவு நம்ம நெகட்டிவ் பண்ணலாம் கூட ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிருப்போம். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கணும் போல. இல்ல இந்த மாதிரி வந்து நம்ம தப்பு பண்ணல நம்மளே கன்வின்ஸ் பண்ணி நம்ம அது மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும் ப்ராசஸ். ஐயோ அது மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நம்மளுக்கு எல்லாம் அது வராது புரியுதுங்களா? வரக்கூடாது. நான் சொல்றது வந்து இவங்க பண்ண மாதிரி ஒரு அடுத்தவனுக்கு நெகட்டிவ் இல்ல. நம்ம கடப்போம்ல டெய்லி டே டு டே ரொட்டீன்ல இப்ப நீங்க பஸ்ல போறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை நம்ம அப்படியே ஓவர் கம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு போயிடணும் போலிக்குது. பூ போட்டு வரவே இருக்கிறாங்க எனக்கு வந்து எங்க போனாலும் ஒரு ஆரவாரம் இருக்கு இப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகுது. யோசிச்சு பாருங்களேன் கூசி. இப்போ நம்மளுக்கு டிசி சார் எல்லாம் போயிட்டு வந்து சொன்னதுல இருந்து அங்க கொண்டாட்டம் நடந்ததோ இல்ல எல்லாமே வந்து அர்ச்சனாக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் அது ரெண்டு இப்ப சிவினுக்கு நடந்தது லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணாங்க விச் இஸ் ரியலி அன் அச்சீவ்மெண்ட். சிவின் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து கண்டிப்பா கஷ்டமான ஒரு விஷயம் அதுல அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சு ஷி டிட் வெல் ஆல்சோ டாப் த்ரீல வர்றது வந்து டெஃபினெட்லி குட். அந்த மாதிரி சிவினுக்கு விக்ரமனுக்கு எல்லாருக்குமே செட் ஆஃப் பீப்புள் வந்து வந்து ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு இது நடந்த இந்த தடவை அது மாதிரி எதுவுமே நடக்கல வெறும் அர்ச்சனாக்கு தான் நடந்திருக்கு. அதுக்கே அவங்க எல்லாம் நேர்ல பாத்துருப்பாங்க நம்மளுக்கு ஒன்னும் நடக்கல நடத்திக்கல வாட் எவர் ஓகேங்களா. அப்படி இருந்துமே இவ்வளவு அலப்புற குடுக்கறாங்கன்னா ரொம்ப தைரியம் தான் மனதைரியம் தான். நீங்க எல்லாம் நியாயத்தை பேசுறீங்க அதுங்கன்னு சொல்றீங்களா அவங்கள மரியாதையா சொல்லுங்க. ஓகே ஓகே என்ன ஒரு ஸ்பீக்கரா இருந்துட்டு பாருங்க அவங்க திவ்யா சொல்ற அளவுக்கு எடுத்துக்கிறீங்க பாருங்க. எங்களுக்கு அவ்வளவுதான் சார். எங்களுக்கு டீஜென்சி அவ்வளவுதான் சார். அதாவது இப்ப என்ன பண்ணுவீங்க சார்? எங்களுக்கு டீஜென்சி அவ்வளவுதான் சார். அதாவது நானும் பூர்ணிமா மாயா மாதிரி பேசுவாங்கிறீங்க அப்படிதானே? அவங்களுக்கு அவங்கள மாதிரிதான் பேசுவாங்க சார். டீசென்ட்னு சொன்னீங்களா டீஜென்ட்னு சொன்னீங்க? டீஜென்ட்ன்னீங்க எனக்கு புரியல. டீஜென்ட் டீஜென்ட் டீஜென்ட்னு சொன்னா அதான் சொன்னா பர்టిక్యులரா அப்படிதான் சொன்னா நான் அவங்க டீஜென்ட்டா நான் அந்த மாதிரி தான் டீஜென்ட்டா பேசுவேன் சார். ஓகே வாங்க சாரதி ப்ரோ. வாங்க ப்ரோமோ ப்ரோமோல இருக்கிற நபரே டிசி ஸ்பீக்கர்னு போட்டு எடுத்துட்டு ப்ரோமோல இருக்கிறவன் போடுப்பா. நானே படிக்க கூடாது. சரி நீங்க டிசி லாக் ஸ்பீக்கர்னா நாங்கெல்லாம் அப்ப யாரு?
ஜூரி இன் பிரைவேட் சேனல் போட்டோமா இதுக்கு இத வச்சு ஒரு கேள்வி ஒண்ணு பண்ணிருக்கீங்க நியாயம் புரியல எனக்கு நீங்க பேசிக்கிட்டா அப்ப நாங்க என்ன லிசனரா எல்லாரும் சரி உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க கமெண்ட் படிங்க யாராவது ஒருத்தர் நானே படிக்கல அவார்டு கொடுக்க போறாங்களா DC sir, our channel under the view in Black Ship Jury in Private Channel Award. Wow, super sir. Congratulations. Super sir. அவர் பிளாக் ஷீப் வந்து பெருசா நல்லா நடத்துறாங்க சார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நல்லா நடத்துறாங்க ஆக்சுவலா வந்து நான் அதான் இன்னைக்கு சொல்ல அந்த பேக் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசனுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ நம்ம கிளியரா பண்ணிட்டு இருக்க நம்ம ஒருத்தர் தான் அது எல்லா ஃபேன்ஸும் வந்து பண்றா பேசுறாங்க இல்லையா அது அலோ பண்றதே ஒரு சார் நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா பிரதீப்க்கு இன்னைக்கு பர்த்டே மாத்தி முதல்ல அதுதான் மாத்தியாச்சு அவரோட இதுல டாக் பண்ணி போட்டுட்டேன் டாக் பண்ணி போட்டு அப்புறம் சுரேஷ் தாத்தா போட்டுட்டு அதுலயும் விஷ் பண்ணிட்டேன் சோ ஹாப்பி அப்புறம் என்னன்னு பாத்தீங்களா விசித்ரா மேம் மட்டும் தான் அவருக்கு போட்டுருந்தாங்க வேற யாருக்கும் அவருக்கு போட்ட மாதிரி தெரியல லோகேஸ்வர் சார் பேசிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் இல்ல பிரதீப் நான் ஏற்கனவே பர்த்டே சொல்லியாச்சு இருந்தா நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம பிரதீப் ரசிகர்கள் சார்பாகவும் டிசி விலாக் சார்பாகவும் வந்து பிரதீப்புக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சோ இது அவரை சென்றடைந்து பிரதீப் thank you have a great year பிரதீப் என்னோட குருநாதருக்கு பிறந்த நாள் ஆமாமா என்னது இது என்ன நீங்க எல்லாம் தொண்டர்கள் அப்புறம் சிஷ்யர்கள் நேத்துக்கே நாங்க பேர் சொன்னோம்ங்க சேனல்ல நாளைக்கு பர்த்டே அப்படினு சரி வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படியே ஒருத்தரா சொல்லுங்க போயிடலாம் நான் விஷ் பண்ணிட்டேன் சார் வாழ்த்துக்கள் சக்சஸ்ஃபுல் இயர் மேஸ் விஷ் ஆல் கண்ட்ரோல் இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து மனுஷங்களை புரிஞ்சுட்டாரு ஸோ ஐ திங்க் ஹில் ஹாவ் குட் பாத் ஏன்னா பிக் பாஸில் வந்து ஒரு பெரிய பாடத்தை போன வருஷம் கற்றுக்கிட்டாரு அதுலேருந்து அவர் அடுத்த லெவல் அது போகணும் வர வருஷங்கள் எக்ஸாக்ட்லி சூப்பர் எங்க தலைவர் எல்லாருக்கும் பாடம் கத்து குடுக்குறாரு சார் எங்க எங்க திருந்திட்டோமா நாங்க திருந்திட்டோமா சாரதி யார் எங்க எங்க தலைவர் போல ஒருத்தன் உலகத்துல இனி பிறக்க முடியாது இல்ல இல்ல அதான் செக் பண்ணல நீங்க பாடம் சொல்லி கொடுத்தா இருந்தீங்களே அந்த பாடம் சொல்லி கொடுத்ததா சொல்றீங்க அதுங்களாம் திருந்தவே மாட்டீங்க ஏங்க எல்லாமே நீங்க கவுன் இது செஞ்சல் சொல்ற மாதிரி பூவை பூன்னு சொல்றேன் புய்ப்பன்னு சொல்ல புஷ்பம்னு சொல்லாங்க நீங்க வந்துட்டு நீங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை எடுத்துக்கோங்க சி யூ டேக் இட் அது அது என்ன சொல்றது நீங்க அதுல ஒரு டிரான்ஸ்ல இருக்கணும் நீங்க அவரோட லெவல்ல இருந்தாதான் புரியும் என்ன ஓட்டங்கள் நீங்க அவரை பத்தி எனக்கு தகுதி இருக்கு இல்ல நான் அதை பத்தியே நான் அவரை பத்தியே நான் சொல்லல நீங்க சொன்னீங்கல்ல அவரு பாடம் கத்து கொடுத்தாருன்னு சோ கால்ட் பாடம் கத்துக்க வேண்டியவங்க மாறவே மாட்டாங்க மாற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் அததான் நான் இந்த சைட பத்தி தான் பேசுறேன் I got it but I am also saying in a funny note and also என்ன பொறுத்த வரைக்கும் என் குருநாதர் செஞ்சது எல்லாமே எனக்கு வந்து தவறாவே தெரியல சில மக்களுக்கு வந்து அதாவது நீங்க மத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு போனா அவங்க இன்னொரு இடத்துல தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து எடுத்து உரைக்கிறதுக்கு இந்த போல ஒரு ஆள் தேவை கண்டிப்பா நீ இந்த மாதிரி சொல்லாத இதுக்கு இதுதான் அர்த்தம்னு தெசாரஸ் மாதிரி ஒரு அர்த்தத்தை சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தோஸ் பீப்புள் ரியலி நீட் இட் நீங்க வந்து என்ன கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வளைஞ்சு போனா நாளைக்கு இன்னொரு இடத்துலயும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வளர் விடாம தடுத்ததுக்கு சின்ன பையனா இருந்தாலும் he is very very broad minded in about the work that twice I accept him as my gurunadhar என்னோட opinion அது see I sorry bro என்ன சொல்லுங்க மா இல்ல இல்ல sorry for interruption sir dc sir கொஞ்சம் comment section போய் பாருங்க sir கொஞ்சம் ஏங்க இல்ல sir கொஞ்சம் இல்ல அது பார்க்க வேண்டாம் நீங்க பேசுங்க please அவங்க திட்டினாலும் ஒண்ணுதான் புகழ்ந்தாலும் ஒண்ணுதான் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான் சரி லோகேஷ் ப்ரோமோல வர்ற அளவுக்கு பெரிய லைட்டிங்க
கங்கிராச்சுலேஷன்ஸ். தலைய மறைச்சுக்கிட்டா ராமச்சந்திரன் நல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்காரு ஒரு ஒரு இதுல, நீ கொஞ்சம் பிளர்ரா தெரிஞ்ச கரெக்டா. இல்ல இல்ல தெரியல, அது நான் பார்த்தேன் மெயினா ஒரு ஒரு செகண்ட் வந்து அப்படி ஒரு பாஸ்ல இங்க பாருங்க. அப்பலாம் சமையா தூங்கி வழிஞ்சி போய் நின்ன மொமெண்ட் அது விடிகாலத்துல 4 மணி சொக்கு. ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா இது செக்மெண்ட் இருக்கும், செக்மெண்ட்ல வந்துருவேன். ப்ரோமோல கொஞ்சம் வந்து நான் நீ தானா நான், ஏன்னா எனக்கு நான் ப்ரோமோலயே வந்துருச்சாருன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுது ரொம்ப இல்ல இல்ல ரொம்ப நானு டிசி சார் எல்லாம் சமட்டாயிடு, டிசி சார் ஒரு கட்டத்துல தூங்கிட்டாரு. எனக்கு வந்து அந்த அந்த பிக் நான் ஒரு பிக் தானே பார்த்தேன், உன்ன ஃபுல்லா நின்னு பாக்கும்போது எனக்கு கணக்கு டக்குன்னு தெரியல. ஆனா உங்க வீட்ல எல்லாம் பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அளவு ஸ்பேஸ் இருந்தது. பாத்தாங்களா? பாத்தாங்க பாத்தாங்க ப்ரோ, பாத்துட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க, என்னடா ப்ரோமோ எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி. சொல்லவே தேவல் பிடிக்க முடியாது. சொல்லவே இல்ல, நீங்க ஏதோ சீக்ரெட்டா பண்றீங்களா? இல்ல இல்ல, அந்த ரேஸ் கிளப்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல, நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பிக் பாஸ்ல இருந்து வருவாங்க சார், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, பட் எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு டைமிங்லாம் தெரியல, நீங்க வரீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு ஆட் பண்ணிடுறோம். என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் சார்? இது சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஓகே, தமிழ்நாடு நவ்னு ஒரு சேனல் இருக்குல்ல மேம், அந்த சேனல் வந்து போன வருஷம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணாங்க, சோ அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் இப்ப செகண்ட் இயர்க்கு ஹோஸ்ட் பண்ணாங்க. லோகேஷ் ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சிட்டது ரைட்னா அர்ச்சனா அவங்க எல்லாம் இருந்தா வருவாரு. நீங்களே சொல்லுங்க. முடிஞ்சு போயிடுச்சு, சூப்பர். அப்ப அது எப்படி இருந்தாலும் என்ன வந்துடுறியா? என்னைக்கு என்னைக்கு எபிசோட் ப்ரோ? 23rd. இது வந்து இன்னும் கிட்ட உனக்கு ரேஸ் கோர்ஸ், நீ அப்படியே இறங்கி அப்படியே வந்துடலாம், எதுவும் சுத்தலாம் தேவையில்ல. 23rd வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கா? சனிக்கிழமை. சனிக்கிழமை, சாரி சனிக்கிழமையா? சனிக்கிழமை என்ன என்ன போதும் அப்படியா? ஓகே ஓகே. ஒரு வீக் விட்டு ஒரு வீக் அந்த மாதிரிதான் தெரியும். சாட்டர்டே மட்டும் அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு அது வெள்ளிக்கிழமை தான் தெரியும் அது என்ன விஷயம்னா. ஓகே ஓகேப்பா. என்ன யாரெல்லாம் யாரெல்லாம் பேசிட்டு பாத்தீங்களா உங்களது? என்னமா சார் ரொம்ப கண்டிப்பாவே பேசியிருந்தாரு அவர். இல்லையா
இருக்காங்க. அது மட்டும் போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல, எதையாவது எடுத்து போட்டு வியூஸ் வாங்கிடணும் அவ்வளவுதான். ஆமா ஆமா கேட்டிருப்பாங்க, ஆனா பெர்மிஷன் கேட்டு தான் போடுவாங்க அவங்க. ஆ கேட்டுட்டு அது அது போட்டாங்களே, மத்த சேனல் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. நீ இப்ப ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டு வைரல் ஆச்சுன்னா உனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட் நாங்க போட்டுக்கிட்டுமா, காப்பி ரைட் நாங்க எங்களுல போட்டா போட்டு உங்களை டேக் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டுட்டு தான் போடுவானுங்க அவனுங்கெல்லாம். நாளைக்கு வந்து அதே மாதிரி ஒரு சிமிலர் டைப் ஆஃப் அவார்டு ஒரு சேனல் வந்து பண்ணது. இப்ப இந்த இந்தியா ஆமாப்பா, நீ போய் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு நவ் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு ஆன்லைன்ல, நீ போய் பாரு உனக்கு அப்ப தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவரும், எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் சித்து அவர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அவரும் அந்த நாமினேஷன்ஸ்ல. ஆமா சொல்லலப்பா, நீ போய் லாஸ்ட் இயர் அவார்டு ஃபங்க்ஷன் ஆன்லைன்லதான் இருக்கு. நீ இப்ப எப்படி உனக்கு இந்த அவார்ட்னா பிஹைண்ட் வுட் அவார்ட்ஸ்னா எப்படி அந்த மாதிரி இதுவும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். தமிழ்நாடு நவ் அந்த யூடியூப் சேனல், Facebook எல்லாத்துலயும் இருக்கான அந்த சேனல் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணது. அப்ப இவங்க நீங்களும் டிசி சார் அப்படியே போய்டுவீங்க, பக்கத்துல தான் இருக்கும். ஆமா ஆமா, நாங்க அதான் கொடுத்துறோம். எப்படி என்ன டைமிங் தெரிஞ்சது ரொம்ப வந்துலாம். அது வந்து இன்வைட் ஒன்லி அவார்டு தான் இதுவும், ஆக்சுவலா இன்வைட் ஒன்லி விசிட்டிங் தான். சோ அவன் நம்மள வந்து கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி இன்வைட் பண்ணாதான் நம்ம போக முடியும். சார் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்களா சார், விஜய் டிவில இருந்து பொக்கே மாதிரி ஒன்னு போயிருக்கா ஒரு வீட்டுக்கு, பிரதீப் வீட்டுக்கு, பிரதீப் ஆண்டனி வீட்டுக்கு. அது பாத்தீங்களா சார் ட்விட்டர்ல பாத்தீங்களா, அவர் போட்டிருக்காரு. அவர் போட்டிருந்தார் சார், ஏதோ அதான் ஏதோ தேங்க்ஸ் தேங்க் பண்ணி போட்டிருந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், தேங்க்யூன்ற மாதிரி. சார் அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா இவங்க எல்லாம் ஆஃப் ஆகி பக்கத்து சைடுல எங்கேயும் மூலையில உட்காந்துருப்பாங்க சார், கண்டிப்பா. ஆமா ஆமா கன்ஃபார்ம் சார், அவங்க பேச்சு கேடல்ல, பேச்சு மூச்சு கேட கிடையாது. கிஷன் குட்டி, பாலச்சந்திரன், அவரு அவரு பூர்த்திமா அவங்க பேசுறீங்க டாபிக்கா, அவங்க அன்னையிலிருந்து கொண்டாடுறாங்க, வெளியில கொண்டாடுறாங்க, எப்படின்னா அவங்க அந்த கன்வின்சிங்கா சொல்லி இப்ப வந்து அவங்களோட ஹேட்டர்ஸ் இருப்பானுங்கல்ல, இப்ப வந்து அவங்களோட ஹேட்டர்ஸ் இல்ல அவங்களை பிடிக்காது, அவன் வந்து கடுப்பாயி என்ன இப்படி சொல்றா, என்ன இப்படி எப்படி சொல்லலாம்ன்ற அளவு வந்து சொல்றாள்ல, இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப
புடிச்ச மாதிரிதான் இருக்கு. மவனை எப்படி வந்து வெறுப்பேத்துறா பாரு, ஆப்போசிட்ல இருக்கிறவனுங்கள நான் நல்லாதான் இருக்கிறேன். இல்ல இப்ப இவரு இவரு மீ லோகேஷ் சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப புதுசா, அதாவது நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நான் சொன்னாலே புரியும். எப்படின்னா ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு இலக்கை நோக்கி, ஒரு எய்ம், அவரோட இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. பட் வருஷம் ஆக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு என்ன ஆகுன்னா, நம்ம கலாம் சொன்ன மாதிரி ட்ரீம் வாண்ட் யூ வாண்ட் டு பி அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு ஹாலுசினேஷன் வேர்ல்ட்ல நீங்க போயிடுவீங்க. எனக்கு லேட்டஸ்டா நான் கேட்டது உனக்கு அதான், எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சட்டையை கேட்டு யாரு வந்துட்டு போலீஸ்னே தெரியாதுதான். அப்ப வந்துட்டு மைக்ல ஒரு யாராவது தப்பு பண்றாங்கன்னா மைக்ல சொல்லி உடனே புடிச்சிடுவாங்களாம். அமெரிக்கா எப்பா பேர், அவர் பேரை சொன்னா வந்துட்டு பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இது சிட்டிசன்ஷிப் தராங்களாம்ப்பா. எனக்கு இந்த மாதிரி எனக்கு முடியல, நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை பேசுறதுக்கு நிஜம் நம்புறதுக்கே ஆளுங்க இருக்காங்க. நீங்க பாண்டிச்சேரியில பிறந்திருந்தீங்கனாலே பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க ஒரு காலத்துல, நான் படிக்கிறப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க. மேபி அந்த இதுல வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்க தவிர, பட் இவரு பேரை சொன்னாலாம் கொடுப்பாங்கிறதுலாம் எனக்கு எப்படா இவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு இருக்கு. பீங் எ பொலிட்டிக்கல் லீடர் அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன பிறகு இப்போ இந்த இவங்க பூர்ணிமா பத்தி சொன்னீங்களே, அதை கேட்கறதுக்கு கண்டிப்பா ஆளுங்களும் அவங்களுக்கு ஒரு கும்பல் இருப்பாங்கல்ல, ஆமா ஆமான் ஆமா சாமி போடுறதுக்கு. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எப்படி பேசுறத கேட்டுட்டு இருக்கோம், அதுவும் வந்துட்டு இப்ப யூடியூப்ல எல்லாம் போட்டு அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. வெளியில இத பாத்துட்டு வந்து இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஐயோ பூர்ணிமால வெளில வந்தா இதுதான் போல இது, அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு கூட இல்ல இல்ல அப்படி இல்லன்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வேணும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா அவங்க உள்ள இருந்துட்டாங்க, அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவங்க பண்ண விஷயத்த அவங்க பண்ண விஷயம் சில விஷயம்லாம் தப்பு கரெக்ட் கிடையாது, ஆனா அந்த தப்புன்ற விஷயத்த தப்புன்னு தெரிஞ்சா அவங்க இது பண்ணாமே இது பண்ணாம நிக்கிறாங்கன்னா அது கான்பிடன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், அது பேர் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ், லைட்டா திமிருன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. இல்ல அது அது ஆமா நீங்க பண்ற மாதிரிதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். பட் நான் அத எப்படி சொல்றேன்னா அத வந்து ஒரு கன்வெக்ஷனா அவங்க கன்வே பண்றாங்கல்ல. இந்த பிரமோவை பார்க்கும் போது ஃபுல் எபிசோட் நீங்க பாத்துருக்கீங்க, மேபி அதை பார்த்தா எனக்கும் ஒரு ஐடியா வரும் என்ன மாதிரி. எடுத்துக்கிட்டாங்க பட் நம்ம பாசிட்டிவா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம மேல தப்பு இல்லாத ஒரு இடத்துல எல்லாம் நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி அந்த ஒரு டேக் அவே எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்ச நாள் இதுவா தான் பாக்குறேன், ஏன்னா நம்ம பாத்துருப்போம்ல. இது என்ன டோட்டலா ஒரு பப்ளிக் ஷோ, ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஷோ, நம்ம பாத்துட்டோம் இது இப்படிதான் இருக்கு, அவங்க பண்ணதெல்லாம் தப்பு. இன்னொன்னு கமலையே கேட்டிருக்கிறாங்க, பிக் பாஸ் கேள்வி கேட்டிருக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ அடிக்கிட்டே போலாம், ஒரு பிரச்சனை இல்ல. பண்ணது வந்து பல பேரை பிரச்சனை, பல பேர் கூட அதான் நான் சொல்லிருந்தேன், பல பேர் அப்ப நான் இப்ப மறந்துட்டப்போ நீங்க சொல்லு. அந்த இதுல உட்காந்து பேசுறது
சார் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு எனக்கு நீ போய் உனக்கு ஒரு பெட் நேம் ரெடி பண்ணிட்டு வந்துரு நாளைக்கு வரும்போது. இது அர்ச்சனா பிரியன் வந்துருக்கேன். இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க இதுல, ஒரு நிமிஷம் அதை பத்தி சொல்லிடுறேன். அதாவது இவர் வந்து விசித்ரா ஃபேன், ஆனா அர்ச்சனா பத்தி வீடியோ போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. நான் வந்து எல்லாருக்காகவும் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்ல 105 நாள் போய் பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறவெல்லாம் அர்ச்சனாக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன், விஷ்ணுக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன், விசித்ராக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மொரலஸ் விசித்ராக நான் அதிகமா பேசிருக்கலாம், பட் அர்ச்சனாவுக்கு நான் ஒரு 40% நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோலாம் போய் பார்க்க சொல்லுங்க. முதல்ல நம்ம சேனலை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம இப்போ விஜய் இவங்க அர்ச்சனா ஃபேன்ஸ் மட்டுமே நிறைய பேர் வந்து இங்கே பேசிடுவோம், ஒரு 10-15 பேர் வந்து பேசுவாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு பிக் பாஸ் குறைஞ்சதுனால குறைஞ்சிடுச்சு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேருக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃபேன் விசித்ரா ஃபேன்ஸ் வந்து ஒரு 10-12 பேர் பேசியிருக்காங்க. அதுமாதிரி நிறைய ஃபேன் விஷ்ணு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க, நம்ம தினேஷ் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, எல்லாருமே அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலோட பேட்டர்ன் தெரியல அவங்களுக்குலாம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. ஸோ அந்த பேட்டர்ன் புரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி கமெண்ட் நீங்கள் போட மாட்டீங்க. தட்ஸ் இட். சொல்லுங்க கிஷோர். நினைக்கிறேன் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட மட்டும் பேசுறது, பிடிக்காதவங்களை வந்துட்டு எதிரி மாதிரி தள்ளி போயிட்டே இருக்காங்கன்னு தோன்றது. அவங்க அதான் நான் திருப்பி நான் ஐ வில் பி த சூட்டபிள் பர்சன். அதுதான் இவர் வந்துட்டு அசீமோட இதுக்காக பண்ணிட்டு இருக்கப்போ நான் அசீம் ஹேட்டராக வந்தப்போ அஸ் அ ஹியூமன் ஒரு என்ன இருந்தாலும் ஐ எம் அ ஹேட்டர். அது வந்துட்டு அவரோட ஒப்பீனியன், எனக்கு நீங்கள் பார்க்குற வியூவில் எப்படி தோணுதோ அதை வச்சு நீங்கள் பார்க்காம நார்மல் ஹியூமன் பீயிங். அவருக்கும் அசீமுக்கும் என்ன கான்டாக்ட் இருக்குதெல்லாம் கேள்வி கிடையாது. பட் நான் வந்தோடனே எனக்கு கொடுத்தாருல அந்த மரியாதை, அதை வந்துட்டு யூ ஷுட் கீப் ஆன். ஆல் த பாயிண்ட்ஸுங்க, ஆல் த ஒப்பீனியன், அதுதான் முக்கியம். நம்ம அதுதான் இவங்க இவங்க அவங்க எல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதுதாங்க, இட் இஸ் நாட் லைக் இது ஒருத்தவங்களை சினிமா பார்க்குறப்போ ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்காது அந்த மாதிரி டிஸ்கஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பொலிட்டிக்ஸு அந்த இதில் ஆர்கியூமெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் நிறைய புஸ்தகங்களை படித்து பேசுகிறப்போ வந்துட்டு பல தரமான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும். ஏன்னா பல பேர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு குரூப்பில் நீங்கள் டெய்லி மெங்கல் பாவி பேசுகிறப்போ அந்த டீ கடையிலையோ இல்லை சாயந்தரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பேசுகிறப்பயோ உங்களுக்கு பல விதமான ஆளுங்க இருப்பாங்க, பல விதமான டிஸ்கஷன்ஸ் போகும். இல்லை ஒரு டிபேட் அப்படின்னா வெறும் அர்ச்சனா ஃபேன்ஸ் மட்டுமே பேசுறது டிபேட்டா? கண்டிப்பாக கிடையாது. வெறும் விசித்ரா ஃபேன்ஸ் மட்டும் பேசுறது டிபேட்டா? கிடையவே கிடையாது. பட் எல்லாருமே அலோவ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்கணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது தப்பாக பேசினா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம், அது வேறு விஷயம். பட் அவங்களோட பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணணும் முதல்ல, பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது புரியாமல் நிறைய பேர் வந்து இவர் வந்து விசித்ரா ஃபேன் ஆனால் என் அர்ச்சனா பத்தி பேசுறாரு அப்படின்னு இருக்கட்டுமே சார், இப்போ தப்பு இல்லையே, இதுதான் நான் சொல்லுவேன். இருந்துட்டே போகட்டும். பாயிண்ட் அவங்களுக்கு புரியலங்கிற அதை புரிய வைக்கிற அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது சார். நம்ம வந்து பூர்ணிமா மாதிரிதான். என்ன பேசிருக்கோம் வேற மாதிரி போயிருந்திருக்கும் கேமே. ஆமா
இல்ல பிரதர், எல்லாருக்கும் வந்துட்டு என்ன தோணுன்னா, இப்போ நீங்க பப்ளிக்காவே இவ்வளோ சீப்பா நீங்க பிஹேவ் பண்றப்போ ஒருத்தவங்களை வந்துட்டு பேசி வின் பண்ண முடியலன்னா வேற ஏதாவது குறுக்கு வழி தேடி அவங்கள வந்துட்டு அழிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப பாதிக்கும் பிரதர், உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அடிபடும். அது ஐ டோன்ட் திங்க் அது வந்து அவங்க லைஃப் லாங் வந்துட்டு இப்படியே கேரி பண்ணாங்கன்னா, ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்துட்டு எங்கேயாவது ஸ்டேஜ்ல ஏறி நான் பண்ணது தப்பு அதெல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு தடவை மனம் இறங்கி பேசினாங்கன்னா தென் பீப்புள் வில் அக்செப்ட். இல்லட்டினா திஸ் அண்ட் ஆல் இந்த இது கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தார், நான் அதுக்கு மட்டும் ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறேன். சுரேஷ் ராகுல்னு ஒருத்தர் வந்து இப்போதான் பூர்ணிமா இன்ஸ்டா போய் செக் பண்ணேன், இந்த டைலாக் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டாடி இருக்காங்க, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. என்ன டைலாக், என்ன போஸ்ட்னு எனக்கு புரியல. மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, அதையா இருக்கும். அதுதான் இல்ல, அவங்கதான் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா நான் போய் பார்த்தேன், எனக்கு எதுவும் வரல. அதுதான் அவரு கமெண்ட் நான் பார்த்தேன், எதுவும் இல்ல, வேற எப்படியாவது போட்டிருக்காங்க அவர்த்த கேக்குறேன். அப்படியே நீங்க நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தோன்றது மேபி ஹிஸ் சேயிங் எ நெகட்டிவ் வே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் போட்டு அந்த அம்மா சொன்னதுக்கு எல்லாம் கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்றாரோ என்னமோ எனக்கு புரியல. எனக்கு இப்ப நீங்க சொன்னது எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கும் கரெக்டா புரியல, அது நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா சொன்னாரா இல்ல முதல்ல என்ன போஸ்ட். அதுவே நான் போய் பார்த்தேன், போஸ்டே எதுவும் இல்ல, ஸ்டோரியும் இல்ல, வேற எங்கேயாவது போட்டிருக்காங்களான்னு தெரியலையேன்னு பார்த்தேன். எங்கிட்ட அந்த ஐடியா இருக்கு, அந்த ஐடியா தேடிட்டு இருக்கேன். ஐஎம் பூர்ணிமா ரவின்னு வச்சிருக்காங்களோ. ஆமா ஆமா, அதுல எதுமே இல்ல, லாஸ்டா அந்த இந்த போட்டுருக்காங்க ஃபேன்ஸோட அக்கவுண்ட் ஏதாவது பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இல்ல அதுல ஏதாவது அவங்களை டாக் பண்ணி கூட போட்டுருந்துருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஏதாவது ஃபேன் பேஜ் அக்கவுண்ட் அவங்களை டாக் பண்ணி ஏதாவது போட்டுருவாங்க. புது போஸ்ட் இவரு, இது இப்ப இவரு டிசி சாரு ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு சேனல் அது பேர்லாம் தேவையில்லை, திடீர்னு பார்த்தா சஜஷன்ல டெய்லி வந்துகிட்டே இருக்கு எனக்கு. நான் இன்னைக்கு அதை பார்த்துட்டு ஏன்டா அது அது சில சமயம் திடீர்னு சரி என்னதான் பேசுறாங்கன்னு சில சமயம் கேக்குறப்ப எனக்கு சிரிப்பா இருக்கும். அதை நீங்க ரிமூவ் பண்ணணும். இல்லை நமக்கு ஒரு நம்ம யாரையுமே வசப்பாடுறதோ திட்டுறதோ கூடாதுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேசலாம், இப்போ அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு நம்ம சொல்றது அது வேற விஷயம். பட் அவங்கள பத்தியே நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கிறோம் கண்டினியூஸா அப்படின்னா அது வந்து தப்பு. அது நெகட்டிவ் அதுதான் நிறைய பேர் ஆஸ்க் தம் டு ஸ்டாப். அது நான் நிறைய தடவை இங்கே கமெண்ட் போட்டவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் ஸ்டாப் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ். ஆனால் அப்படி பண்றது தப்புங்கிறத நம்ம பொதுவாக சொல்லலாம், அவ்வளோதான், அதான் நம்ம பண்ண முடியும். அது எதுக்கு இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க போடுறாங்கன்னா லெஜர் நம்பி ரொம்ப அசிங்கமாக போடுறத விட்டுடலாம், எடுத்துடலாம், பிளாக் பண்ணிடலாம். மற்றபடி ஓகே, தென் தே ஆர் ஆல்சோ அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க போலுக்குது அந்த போஸ்ட்டுக்கு. இப்போ தான் போய் பார்த்தேன், அந்த போஸ்ட்ல வேற ஒருத்தவங்க போட்டிருக்கான், கமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு நன்றி, எதில் போய் திட்டுறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தானா, நன்றின்னு போட்டிருக்கான், அதுக்கு ஒரு 1500 லைக்ஸுக்கு மேலே வந்துருக்கு அந்த ஒரு கமெண்ட்டுக்கு. போய் பார்த்தா எல்லாம் கழுவி தான் ஊத்தி இருக்கிறானுங்கம்மா லைன்னா. ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ, நான் பார்த்துட்டேன் நீங்க சொன்ன வந்தது. நீங்க கிஷோர், நான் இப்ப சொன்ன மாதிரி பேரிஸ், நீங்க பிரான்ஸ், நீங்க கூட யூகே எப்படி யூரோப்புக்கு எப்படி போறதுன்னு நீங்க கூட ஒரு கேட்டுருந்தீங்க, அவர் பேரை சொல்லிடுங்க, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருவாங்க பிரதர். நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அப்படிதான் அவங்களுக்கு ஒரு கேங் இருக்கா இருப்பாங்க, பட் அதை போய் பார்த்தா அப்படி மேஜரா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான், அதுக்கு லைக்ஸ் வரும்ல, அது அதுதானே டாப்ல காட்டும். இதுங்கன்னா அதுல சொல்ல முடியாத மாதிரிலாம் திட்டிட்டு வர்றானுங்க.
ஆனா காமெடியாவும் திட்டுறானுங்க அதுல நிறைய பேர். அவன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லயும் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இதுல. அதான் போலுக்குது நெகட்டிவ் இது அப்பா எனக்கு இது டெய்லி ஒரு நாலு திட்டு நெகட்டிவ் வருதா அதுதான் எனக்கு ஹாப்பினஸ்ன்ற மாதிரி டைப்பா தெரியல. ஆமாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்க சம்ஹவ் அதான் சொல்றேன்னு நீங்க ஒரு ஹாலுசினேஷன் இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ல நீங்க இருக்கிறப்போ மாறிடுவீங்க, அப்படியே மாறிடுவீங்க. நீங்க செய்யறது தவறா தவறுன்னு தெரியாம போயிடும். ஓகே ஓகே அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னேன்னா பிரதர் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிடுவீங்க, நம்ம தனியா இருக்க பேசிக்கலாம். விஜய் டிவி வந்து இவருக்கு பர்த்டே விஷஸ் அனுப்பிச்சிருக்காங்க, கிருஷ்ணன் குட்டி அனுப்பிச்சிருக்காரு. என்ன சார் கிருஷ்ணன் குட்டி அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணி இது அனுப்பிச்சிருக்காரு, புக்கே அனுப்பிச்சிருக்காரு. அதான் இவர் தூக்கிட்டு ட்விட்டர்ல போட்டார் போட்டோ எடுத்து. ஆமா இது ஆக்சுவலா அவங்க அந்த டீம்ல ஒரு மூணு பேர் அவனுங்கதான் அனுப்பியிருக்காங்க போல. அந்த பேர் அவரு ஒன் ஆஃப் த டைரக்டர் அவரு. ஓகே 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 கிஷன் குட்டி அப்புறம் பால பாலச்சந்திர அவர் பேர் இன்னொருத்தர் பேரு இன்னொரு பேர் பிரதீப் பிரதீப் மில்ட்ராய் பீட்டர் ஒருத்தர் பாலச்சந்திரன் அண்டு கிஷன் குட்டி மூணு பேருமே டாப் போஸ்ட்ங்க. அதுக்கு மேல போஸ்டே கிடையாதுங்க விஜய் டிவியில. ஆமா நெக்ஸ்ட் இயர் யார் சார் பண்ற? நெக்ஸ்ட் இயர் கலர்ஸ் ஜியோ 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 தண்டன் அதன் தான் நெக்ஸ்ட் இயர். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா டிஸ்னியோட ஷேரும் அவனுக்கு வாங்கிட்டானுங்க. இப்ப டிஸ்னி அவன் பண்றதும் ஜியோ தான். இந்தியால வந்து அவனுங்க தான் அவனுங்க வச்சதுதான் சட்டம் டிஸ்னியில. இப்ப இன்னைக்கு என்ன டாபிக்? இன்னைக்கு இன்னைக்கு பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு ப்ரோமோ 1 வந்திருக்கு, அதுல வந்த கண்டென்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க உங்களை எல்லாம் காமிச்சாங்களா? நாலாம் இல்ல இவர் நம்ம லோகேஷ் இப்ப பேசிட்டு இருந்தாருல அவர் இருந்தாரு, அப்புறம் ராமச்சந்திரன் இருந்தாரு. நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உட்காந்துருந்தோம், 14 மணி நேரம் உட்காந்துருந்தோம். அதெல்லாம் வரல, ஒருவேளை சீன்ல வருமானோ. பிக் பாஸ் கொண்டாட்டம் ப்ரமோவா? கிஷோர் அது ஈவினிங் வந்து ரெண்டு லைவ் போட்டேன், ரெண்டு லைவுக்குமே 450 பேர் 500 பேர். ரெண்டாவது லைவ் போட்டதுக்கு 650 பேர் லைவ்ல ஹையஸ்ட். அரசியல் பத்திங்க எந்த டாபிக் போடாலும் 500-600 பேர் தான் நிக்கறாங்க வந்து. சூப்பர் சார், அப்ப நான் சொன்ன மாதிரி தான் பாருங்க. நீங்க வந்து இன்னமும் யோசிச்சிட்டு இருக்கீங்க, திரும்பி பாக்குறதுக்குள்ள நீங்க அந்த அந்த கோலை நீங்க அந்த சேனல்ல வந்துரும்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு நான் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்க்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா பேசினேன் இந்த ஒரு 40 மினிட்ஸ். என்னன்னா அவனுங்க கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுட்டு ஒரே ஒரு சீட்டுன்னு சொன்னானுங்களாம். அது அதை பத்தி பேசின உடனே அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. இப்ப 15,000 பேர் பாத்துட்டாங்க. நான் இப்ப முடிக்கிறதுக்குள்ள ஓ என்ன தெரிக்க விடுறாங்க எப்படின்னு தெரியல. இப்ப அடுத்த சினிமா மாதிரி இருக்கு சார் இப்ப இந்த இதெல்லாம். நம்ம நீங்க எதுல போடுறீங்க? நான் வேணா பாக்குறேன். இது சேனல் 2 சேனல் 2 வே இல்ல போடுறீங்களா? எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது, திருப்பி ஒரு நாள் அனுப்புங்க சார், நான் எடுத்து நோட்டிபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். 20,000-30,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது போட்டது வந்து ஒரு 18,000, இது ஒரு 15,000-20,000. இன்னைக்கு மட்டுமே 100,000 ரீச் ஆகும் போட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படி தெரிக்க விடுறாங்க. சூப்பர் சார், அப்ப நான் சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு ஈவினிங் பேசின மாதிரி தான். கலக்குங்க கலக்குங்க. ஏமா எங்கம்மா இருக்காரு கிஷோர் இவரு? லோகேஷ் சொன்னீங்களே, எங்க இருக்காரு? சாட்ல இருக்காரு. வாங்க லோகேஷ். பிரமோல
ப்ரமோலியா? ப்ரமோல அந்த எல்லோ கலர் ஷர்ட் மாதிரி தெரியும் சார், ப்ரமோல அதுதான் சார். ஆமா ஓகே. கொஞ்சம் இவர் நீங்க அங்க போய் பாக்குறத விட நம்ம சார் வந்து நேத்து கண்டென்ட் வந்து லோகேஷோட தம்ப்நெயில் தான், அதுல இருக்கிறது தான் லோகேஷ். நேத்து வீடியோ லைவ் போய் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல லோகேஷோட போட்டோ இருக்கு, அத பாத்துட்டு அங்க போய் பாருங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும். எல்லோ கலர் ஷர்ட் மாதிரி தெரியும் பாருங்க சார், அதுதான். ஓகே சார், நான் பாக்குறேன் நான் பாக்குறேன். எஸ் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ. அதுதான் இப்போ இதில் மாயா சொன்ன ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, கண்டென்ட் என்னது எங்களை வச்சு தான் அவங்க கண்டென்ட் பண்ணாங்கன்னு தினேஷ் சொன்னார். அப்போ வந்து மாயா சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்க, அதை நாங்கள் கண்டென்ட்டாக போடுறாங்கள அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள வாரி வாரம்னு வாரி வச்சிருந்தோம்மா. மாயா வந்து அந்த டைமிங்கில் அடிக்கிறதுல, அதுவும் மற்றவங்களை வந்து மட்டம் தட்டுறதுல அடிக்கிறதுன்றதோட ஒரு கனெக்டாவே இருக்காது, ஏதோ வாய்க்கு வந்தது சொல்ற மாதிரிதான் இருக்கு. இது பார்த்தா அந்த டைமிங்ல அந்த அந்த டயலாக்கு என்ன கனெக்ட் ஆகுது, ரியாலிட்டியா இந்த ஷோல நடந்தது இப்படி இல்ல இல்ல அதுல கனெக்ட் பண்ற மாதிரி பேசுற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அதோ அதை நீங்க சொன்ன மாதிரி மட்டம் தட்டி பேசுறதுக்கு இது ஓகே, பட் மத்தபடி இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி இதை பார்த்து வா நம்மளுக்கு அப்படியே சில்லறையை செதற ஒரு மொமெண்ட் தான், அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இல்ல இது. வசந்தன்கோட அவங்க பையன் வந்திருப்பாரு, உடனே அவர் கும்பிடுவாரு, உடனே அந்த தீனா அந்த போன் கால கலாய்க்கிற அந்த இது பாத்தீங்கன்னா அவரை மாதிரியே குமுறுறீங்கன்னுவான். உங்க டேடி படம் நடிச்ச படத்தெல்லாம் பாத்துருங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு போவான்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, கமெண்ட் கவுண்டர் குடுக்கறதுன்னா அதுதான். இப்ப நான் பார்த்தேன் சார் உங்க லிங்க், நீங்க அனுப்பிச்சது பார்த்தேன். சூப்பர் சூப்பர், பண்ணுங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். நீங்க எத்தனை மணிக்கு உங்க டைம்க்கு நீங்க பேசுவீங்க? இல்ல நான் டெய்லி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 20 மினிட்ஸ் பேசிட்டு இருக்கேன் அதுவே வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம டாபிக் வந்து நான் அந்த ஸ்ட்ரீம் யார்டு கொஞ்சம் வாங்கணும், வாங்கின உடனே லைவ் போட்டுலான் இருக்கு, அது அன்லிமிட்டடா இருக்கும் இல்லையா? இல்ல இல்ல நான் கேள்வி கேட்கறேன், நீங்க இது சாட்ல வேணா நான் கேள்வி கேட்கறேன், நீங்க போடுறேன் பதில் சொல்லணும். அது அது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன், அது பண்றேன் சார். செமையா இருக்கு, 16,000 டே பயங்கரமா போகுது சார். ஆமாமா, நம்ம இப்ப இது எலெக்ஷன் இது இல்ல மேம், ஹீட் இல்ல இல்ல அதுக்கு, அது எல்லாரும் பண்றது அப்படி போலங்க நம்ம, அது அதுக்கேற்ற மாதிரி அங்க நீங்க கொஞ்சம் ஆமாமா ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ஓரளவுக்கு நியாயமாவும் இருக்கணும். அது தம்ப்நெயில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அப்படியே கொஞ்சம் அந்த டெக்னிக்கலா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அது கொஞ்சம் வொர்க் அவுட் ஆகுது. ஆமா சார், நல்லா தான் இருக்கு இது, இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கு, கிளிக் பண்ற மாதிரியா இருக்கு டக்குன்னு பார்த்தா. ஆமா அதுதான் அப்ப தெரிஞ்சிருக்கும் ரியல் இது எப்படி இருந்திருக்குன்றது, அட்லீஸ்ட் அந்த மூமெண்ட்ல. ஆமா ஆமா, ஒரு பெரிய கும்பல் வந்து ஆரவாரத்தோட பண்ணினா அவர் வந்திருக்கலாமே. ஆமா, நானும் பார்த்தேன், கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அவர் தான் ரிஃபியூஸ் பண்ணிட்டாருன்னு, பட் வந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு செமையா இருந்திருக்கும். அவன் மாய் சும்மா இருக்காதுங்க அவனுக்கு, ஏங்க நீங்க இது இப்ப அவருக்கு இவரு
வினோத் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் இந்த 10 நிமிஷம் பேசினதுலயே அவருக்கு மீன் அவர் வினோத் சொன்னதுலயே சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் உங்க டை ஹேட் ஃபேன்னா செத்துக்கிட்டு போயிடாது. அதுக்கப்புறம் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அந்த பையன் வந்து என்னோட எதிர்பார்ப்புக்கு ஹீ வில் நான் சார் நீங்களாம் என்னோட உயிர்னா அவன் போட அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான் அந்த பையன் வேலையை பாரு அப்படின்ட்டு. அவன் அவன் கேட்கறதே ரொம்ப சர்காஸ்டிக், பேசுறதே சர்காஸ்டிக்கா இருக்கும் பிரதர். குத்துற ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். வராம இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது. நானும் அவரை சந்திக்கிற முயற்சி சொல்லிருக்கேன், பட் இந்த அடுத்த வாரம் சக்சஸ் ஆகும் நினைக்கிறேன். பாப்போம். இவரு கூட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வஸ்தாது ஒருத்தர் இருக்காருல, அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் ஒரு தடவை ஃப்ரெண்டு அப்படின்னு நான் கேட்டு பாக்குறேன். அவர்கிட்ட இருந்த நான் ஊருக்கு வந்து அவர் கேட்கணும். உங்க உங்க நெருங்கிய நண்பரா? நமக்கு தெரிஞ்ச வஸ்தாது நம்ம என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களால தானே எனக்கு தெரியும் என்ன ஒரு நெருங்கிய நண்பர் வஸ்தாதுன்னு சொல்லிட்டு என்ன விட்டுடுங்க. நம்ம கிட்ட இல்லையே இப்ப, அவர் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. என் ஃப்ரெண்ட் இல்ல. ஐயா அது இல்ல, இப்ப ஐயா சாமி ஆளை விடுங்கய்யா அந்த பேசிங்க. போய் போன் பண்ணங்க, நான் மண்டே வரேன் அப்படின்னு. வந்தீங்களா இல்லையான்னு கேக்கணும்ல. நான் பேசும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பேசுறேன். மண்டே போகும்போது அவர் காலே பண்ணல விட்டுட்டேன். அன்னைக்கு முதல் நாள் ஃப்ரைடே கால் பண்ணும்போது 4 தடவை கால் பண்ணி, நான் கால் பண்ணி 3.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறாரு போன கால் வந்தது சார் அப்படின்னு. அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நம்ம ஏன் கால் பண்ணணும்னு விட்டேன். உங்க வீடு பக்கத்து வீட்டுக்காரர் தான் கிஷோர். எங்க வீடு பக்கத்து வீடா? யாருங்க? ஷெரீஃபா. வஸ்தாது வஸ்தாது. அவ்வளவு தூரம் பேசி பேசுனீங்க அன்னைக்கு, அப்புறம் யாருன்னு கேக்குறீங்க? யாருன்னு எனக்கு தெரியல சார். எங்க ஊருங்க? காட்டூருங்க. ஓகே ஓகே, அவருங்களா? ஓகே ஓகே, பக்கத்து வீடுன்னு தான் நான் டக்னி யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்க ஏரியா? ஓகே, ஏரியா தானே. ஏரியா காரு. அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க ஒரு டைம், நீங்க எப்ப உட்காருவீங்கன்ட்டு நான் ட்ரை பண்றேன். நான் எந்திரிக்கிறது உங்க டைமுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல 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 சார், நீங்க தயவுசெஞ்சு வேண்டாம். நான் வந்து திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படிலாம் தேவையே இல்லை. நானே வரேன். ஒரு அப்ராக்சிமேட் டைமா சொல்லுங்க நீங்க. கால் யூஷுவலா நான் நைட் வந்து 8:30 மணிக்கு, 8:30 மணிக்கு. ஓகே டன் டன். அப்ப நாளைக்கு நான் இப்ப 4:00 எனக்கு, தட் இஸ் ஃபைன். ஐ வில் கெட் அப் பை உங்க டைம்க்கு 5:30 எந்திரிப்பேன் நான். ஓகே ஓகே, நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு இது பண்றேன் நாளைக்கு. சும்மா இல்லைனா நாளைக்கே இந்த வாரத்துல நான் வரேன். நான் கேள்விகள் நிறைய இருக்கு, நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க தாராளமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு திருப்பி நான் ஒரே ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போறப்போ ஒரு 5 தான் மத்திய இது சென்டர்ல இருந்து ஒரு 5 வரும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க. சரி, என்னோட இது நான் அது நான் நடுவில் கேட்குறேன், நீங்க அதுக்கு கொஞ்சம் தரமா பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோன்ற வரைக்கும் தோன்றது நீங்க பார்த்து சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பதில் தெரியுமோ அந்த அளவுக்கு மனுஷனே கிஷோர் ப்ரோ, என்ன பிளான் பண்ணீங்க? அதுக்கு போனீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, இருக்கு இல்ல சார், நீங்களா எங்க இது இதுக்கு இது ஈவென்ட் மாதிரி ஏதோ ஒன்னு போயிட்டு வரணும் நீங்க? நாளைக்கு தாங்க வரோம், 23-ஆம் தேதி தானங்க. இங்க தாங்க வரோம். இல்ல சார், இது 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு சார். எங்க போறோம்? அந்த பிசினஸ் அது நான் மீட் பண்றது. அது நான் போயிட்டு வந்துட்டேன். ஓகே 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 ஓகே. அது நம்ம ஆஃப்லைன்ல.
சார் நாலு க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க சார், கேளுங்க சார். இல்லை அர்ச்சனா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாங்கிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா இருக்குதானே சார் செய்யும். ஓகே, வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு இது எழுத வேண்டியதானே உங்களுக்கு கடிதம். கடிதம்லாம் வேணாம் சார், நான் சொன்னதா அவங்க கண்டிப்பா, ஏன்னா நான் ரெண்டு தடவை சொல்லிட்டேன், அடுத்த ஈவெண்ட்ல போடும் போது, அடுத்த ஏதாவது ஈவெண்ட்ல போகும்போது அந்த சாங் அவங்க பாடிடுவாங்க. ஏன் அடுத்த ஈவெண்ட்ல? இப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடலாம்ல, போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு 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 1 மினிட் சாங் பாடி அனுப்புங்கன்னு கேட்கலாம்ல, இன்ஸ்டாகிராம்லயாவது ஏதோ ஒரு சோசியல் மீடியால. டிசி விழாவில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீங்க. நாங்க உங்க காப்பி ரைட் இல்லாம நாங்க போட்டுக்கிறோங்க அப்படின்னு நான் சொல்லலாம்ல. யோசிக்கணுங்க. நீங்க தான் நேர்ல பாத்துருக்கீங்க, 2 வாட்டியும் பாத்துருக்கீங்க, இதுக்காக அந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறீங்க. இங்க என்ன அங்க பாக்க பாட முடியல, ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள், பட் அவங்க எப்ப ஃப்ரீயா அப்ப பாடி அனுப்புதுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி போட வேண்டியதானே நீங்க. சரி போட்டுருவோம், இது என்ன இருக்கு, இதை போய் போட்டுருவோம். ரசிகர் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு ஒரு பாட்டு பாடி அனுப்ப வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி போடுங்க, டேக் பண்ணுங்க அவங்களுக்கு. நீங்க தேங்க் பண்ணிட்டு அங்க அங்க நடந்தது எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் தேங்க் பண்ணிட்டு, எனக்கு ஒரு வருத்தம் இது, நீங்க வந்து வருத்தத்தோட எனக்கு அது என்னோட ஆசை ஒண்ணு நிறைவேறாம இருக்கு அந்த மாதிரி அப்படி ஒரு இதை கான்வர்சேஷனா போட்டு போடுங்க, என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வரலின்னா அதையும் எடுத்து போட்டு நம்ம இங்க ஒரு நாள் பேசுவோம். வராது ப்ரோ, ரிப்ளை எல்லாம் வராது, நீங்க வேற. ஏன் வரலன்னா இங்க ஒரு நாள் பேசிட்டு அந்த கண்டென்ட் அனுப்பி விடுவோம். எப்படி சொல்ற, அவ இது வந்து பாக்க முடியாது, இது பண்ண முடியாது. அவங்க கூட எடுத்த செல்ஃபி மட்டும் டேக் பண்ணிருந்தேன், அத மட்டும் பார்த்து லைக் பண்ணிருந்தாங்க. சரி, அந்த அதே செல்ஃபி இன்னொரு வாட்டி போட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்கள டேக் பண்ணி அனுப்பு பர்சனலா, அந்த அந்த ப்ரொஃபைல போய் அவங்க மட்டும் பாக்குற மாதிரி போட்டு விட்டு அனுப்பு. சரி ஓகே, ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ எப்படி பண்ணா ரிசல்ட் வரும்னு உனக்கு தான் தெரியும், நீ போய் பாத்துருக்கல, ஃபேன் தானே, கேட்டு வாங்கிக்கோ. இதுக்காக நீ இங்க அந்த பர்சனுக்காக நீ ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்து பண்ணி இது வந்து அவங்கள மீட் பண்ணி 20 மணி நேரம் இது பண்ணி போயிருக்க. நீங்கள் இந்த பாட்டு எனக்கு 1 நிமிடம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட, 2 நாள் ஆமா நீ அதை பண்ணினா நாங்க பிஎன்எட்ஸ கூப்பிட்டு காட்டு வந்த போது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னு அவங்க ஒண்ணு கூட்டி இன்டர்வியூ எடுப்பாங்க. நீ பெரிய ஆளா இல்ல அவங்க சொல்லு, நாங்க ரவுண்ட் பண்ணி காட்டி அவங்க போடுவாங்க. என்ன பண்ண, மொபைல் ஆன் பண்ணிட்டுங்க, நான் இங்க டிசி விளாக்ல இதை லைவ் ஆன் பண்ணிடுறேன், ஸ்ட்ரீம் யார்ட்ல இப்படி நான் ஒன்னா வரது இருக்கிறேன்னு உட்காந்துருங்க. 2 நாள் ஆகுது அந்த இடத்த விட எந்திரிக்க கூடாது, இருந்தீங்கன்னா நினைக்கிறது நடந்துடும். என்னன்னு எனக்கும் புரியல, ஆரம்பத்துல புரிஞ்சுது, அதுக்கடுத்து பண்ணிருக்கோம்னு அவர் சொல்றாரு. ஏங்க வின்னருக்கு நாங்க பண்ணலன்னு சொல்லி பாதி பேர் சொல்றோம், நீங்க பண்ணோங்கிறீங்க. இல்ல இல்ல நம்ம ஒத்துப்போம், ஆமா ஆமா நம்மளால தான் நடந்திருக்கு, அப்ப நம்ம போய் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்குவோம். பிடிச்சாலும் யார் சார் ஒருத்தர் காமெடி பண்றாரு? இல்லைங்க அவர் காமெடி இல்ல, அவரு இங்க ரெகுலரா வர்றதுதான் நினைக்கிறேன். கமெண்ட் அவர் வந்து புதுசா யூடியூப் நான் போனேன் பட் அது சப்ஸ்கிரைப் பண்ண கிடைக்கல.
ஆமா நல்லா இருந்தது ஆக்சுவலா. நான் அந்த லிங்க் பாத்துட்டு அப்ப சரி லேட் ஆயிட்டு சரி சும்மாக்கா வந்துவோம் ஆயிருந்து பார்த்தா லோகேஷ் ப்ரோ இருக்கிறாரு நீங்க நிக்கிறீங்க சரி ஒரு 10 மினிட்ஸ் கதைச்சிட்டு ஆபீஸ் பக்கா போனா அப்ப எனக்கு லேட் ஆயிட்டு என்ன சார் ஏதோ போட்டிருக்கா எனக்கு மிளகு சுதர்சன் ப்ரோ உங்களாலதான் பாரு எப்படி பண்ணிட்டீங்க ஒரு கமெண்ட்ரு நேரம் அவரு கூட பேசிட்டு இருந்தோம் கமெண்ட்ல அங்க இருந்து ஒரே போடு அது ஒரே வீட்டு என்ன கேக்குறது இல்ல இல்ல இவர் இங்கிலீஷ் போட்டதே புரியலங்கிறா இவர் தமிழ்ல டைப் பண்றது அதுவும் புரியல நம்மளுக்கு இல்ல ப்ரோ அவர் வந்து விஜய் டிவி மீன் பண்ணி சொல்லிருக்காரு அதை முதல்ல போனோம் பேசுவாரு கமெண்ட் செக்ஷன்ல இருக்க கூட பேசுவாரு அட் டைம்ல அவரு சேனல்லாம் டிசி விலாகும் சேனல் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆமா 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 அதான் அவர் அந்த தாட்ல அப்படி யோசிச்சுக்கிட்டே போடும்போது டக்குன்னு வராது இல்ல கமெண்ட்ஸ்ல ஓகே தமிழ்ல நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் போடுறாராம் சார் ஏய் சரிங்க அப்ப கால்ல வந்துருங்க லொகேஷன் அப்போ எங்க சார் ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போடுங்க அடுத்த வாரம் சண்டே சாட்டர்டே வரேன்னு சொல்லுங்க நீங்க எப்ப வரீங்க ஸ்ரீலங்காக்கு வாங்க சேரும் வர சொன்னேன் அப்பதான் புரியும் அவங்க ஏதோ கூட்ட மாதிரியும் ஒரு ஒத்துக்கிற மாதிரியும் இருக்கு பாருங்க இல்ல சார் நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கிஷோர் உங்களுக்கு தெரியாதுல்ல இவர் வந்து ரெண்டு மூணு படத்துல வந்திருக்காரு என்ன படம் அது லால் சலாம் அதுக்கப்புறம் விஜய் படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கா சார் பெருசா எல்லாம் இல்ல சார் அதுதான் இதெல்லாம் சொல்லவே இல்லை நைசா வந்து கோட்டு கோட்டுலயும் பண்ணிருக்காரு சின்ன சின்ன ரோல் பாருடா பேசுவோம் சாரி ப்ரோ நீங்க பேசுறது அப்ப வெறும் சேனல்னு சொன்னதுல எனக்கு டக்குன்னு நம்ம சேனல்ல தான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன் அதனால தான் கிளாரிபிகேஷன் கேட்டேன் சுதர்சன் ப்ரோ எனக்கு இல்ல இல்ல எனக்கு இன்னொரு பாயிண்ட் கேட்கணும் உங்ககிட்ட யாருகிட்ட இப்போ இல்ல உங்ககிட்டதான் இப்போ என்ன அந்த வீக் மட்டும் பிரதீப் ஆண்டனின்ற ஒரு பர்சன் போகாம இருந்ததுனா கேம் உங்க பர்செப்ஷன்ல கேம் எப்படி போயிருக்கும் அதை சொல்லுங்க பிரதீப் போலினா ஆப்வியஸ்லி ஏன்னா அவன் அவன் வந்து கொஞ்சம் நெகட்டிவா அவன் ஏதாவது பண்ணப்போ கூட அவனுக்கான அந்த ஃபேன் பேசஸ் மத்த ஏன்னா ஒரு நாள் ஒரு டிப் ஆனாலும் அந்த கிராஃப் அப்படியே ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது ஸோ பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் வின்னரா இருந்திருப்பான் அதுல டவுட்டே இல்லை
ஸோ அவனோட அந்த சில இதெல்லாம் எல்லாருமே அவங்களோட ஃபேன்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, சில இடத்துல அவனால வந்து வேர்டிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதெல்லாம் பண்ணியிருப்பானான்றது கொஞ்சம் மேபி தெரியல. இன்னும் கொஞ்சம் ஏதாவது டேமேஜஸ் அவனே எடுத்து அந்த இதனால எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அவன் அன்னைக்கு இருந்து அந்த அதே ஆட்டிடியூட்லேயே அப்படியே போயிருந்தான்னா வின் பண்ணி இருக்கலாம். அதாவது அந்த வைல்ட் கார்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆட்டிடியூட்ல நல்ல அந்த மாதிரி இருந்திருந்தா வின்னிங் கண்டிப்பா வந்தான். ஓகே. இந்த ஒரு சுரேஷும் அதான் போட்டிருக்காரு, வைல்ட் கார்டு புள்ளி பண்ண அப்பவே நெகட்டிவா போச்சு. ஆமா, ஸோ அந்த ஒரு இது ஸ்லைட் நெகட்டிவா இருந்தது. ஸோ அது அதுக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்தது. இவர் ஏன் இந்த மாதிரி ஆடுறாருன்ற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ மேபி அப்புறமா சொன்னா வர்றவங்களுக்கு நம்ம ஒரு ரேங்க் ஒரு காலேஜ்னா இப்படி பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் சொன்னா நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அவரு இந்த லாஸ்ட் அவர் போறதுக்கு 1 வீக்ல அவர் ஃபால் டவுன் ஆயிட்டாரு இவங்க கிட்ட, அவங்க மாயா கிட்ட ஃபால் டவுன் ஆனதுதான் மிகப்பெரிய ரீசனே அவர் போனது. ஃபால் டவுன் இல்ல, மேபி அந்த ட்ராப் குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அதான் அதுல விழுந்துட்டாரு. ஆக்சுவலா அந்த ரேங்க் அந்த ரேங்கிங் டாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சவனே ஃபர்ஸ்ட் ஒரு பஸ்ல அடிப்பாங்க, அதுல எல்லாரும் போய் நின்றுவாங்க. அந்த முதல் இடத்துக்கு மட்டும் எவனும் போக மாட்டான், அவர் போய் சிங்க மாதிரி தனியா போய் நிப்பாரு. பிரதீப்புக்கு புள்ளி கேங் இதா இருக்கணும். பட் அவர் அவன் ஒரு போனதுக்கு அப்புறமேட்டு அது ஒரு புள்ளி கேங்காவே ஒரு ஃபார்ம் ஆச்சு. சோ அப்போ வந்து இல்ல அவர் ஃபார்மா இருக்க மாட்டார் ப்ரோ, அவர் அன்னைக்கு மனுச்சு அவர் என்ன மீன் பண்ணல அவரு இல்ல இல்லையா, நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையா, நான் கீழே கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு இல்ல சுரேஷ், அவருக்கு சொல்லி இருக்கிறேன். அவரு வந்து என்ன சொல்றாரு, புள்ளி கேங்கு அட போப்பா நீ ஏன் பேசு, இல்ல நான் பேசுறேன் நீங்க பேசு. அதுதான் நான் அந்த கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன்டான்ற எங்க விடமாட்டேங்கிறீ நீ தான். அந்த கமெண்ட் அவர் சொல்லியிருக்காரு, புள்ளி கேங்ல சேர்ந்து விசித்ராவோட ஓட் பேங்க் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, ஸோ அதே மாதிரி பிரதீப்புக்கும் நிலைமை ஆயிருக்கும்னு. அவருங்க அவர் போலன்னா புள்ளி கேங்கு அதுக்கப்புறம் தானே ஜென்ரேட் ஆச்சு, அதுதானே ஒரு ஒரு ஃபார்மேஷனா இருந்தது, ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்தது. ஸோ அப்ப வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் கேமு, அவன் மேலேயும் வந்து ரொம்ப பெரிய அப்படியே ஒரு நெகட்டிவ் இருந்திருக்காது மேபி மாயாகும். ஸோ ஆனா அவர் பிளான் பண்றான்றது தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல அதாவது எப்படின்னா, இப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த புள்ளி கேங் அது கூட தான் சேர்ந்துருக்கும், அவங்க கூட எல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா அவரை போட்டு விட நினைச்சதே இவங்க தான், அந்த உமன்ஸ் எல்லாம் அந்த உமன்ஸ் கார்டு எல்லாம் அவங்க எல்லாம் ரைஸ் பண்ணி அப்புறம் எப்படி அவங்க கூட சேருவாரு. ஒன்னு என்ன பண்ணுவாரு, டைரக்டா போய் அட்டாக் பண்ண போறாரு, இல்லைன்னா கேம் கேம்னு வந்துட்டா டாஸ்க்னு வந்துட்டா அதை வச்சு செய்யலாம்னு நினைப்பாரு. இப்படிதான் நடக்க போகுது, எப்படி அவங்க கூட போக போறாரு. இல்லப்பா, அவர் சொல்றதே வந்து அந்த புள்ளி கேங் கூட வந்து புள்ளி கேங்னு ஒன்று ஃபார்ம் ஆகல, நான் சொல்றது அந்த மாயா கூட வந்து சேர்ந்ததுனால தானே அவர் அந்த ட்ராப்லேயே விழுந்ததுனால தான் நடந்தது. அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே. ஆனா பட் அவருக்கு அந்த அந்த வீக் மட்டும் அவர் மட்டும் பண்ணது, அதான் மாயா கூட சேர்ந்து இருப்பாரு, நான் மீன் பண்ணது மாயா கூட சேர்ந்து இருக்காரு. பட் ஆனா அந்த மாயாக்கு இவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருந்திருக்காது, ஒரு புள்ளி கேங்ன்ற ஒரு டேக் லைன் இருந்திருக்காது. சோ அப்ப அது அது அவங்களுக்கும் வேற மாதிரி போயிருக்கும் கேம். அப்படி நான் இப்படி இந்த மீன் அப்படி இல்லைனாலும் அப்படி இல்லைனாலும் அவங்க அகேன்ஸ்ட் பிரதீப் ஆண்டனின்ற ஒரு நேம் வந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது நீ சொல்ற சிச்சுவேஷன் அவன் கண்டினியூ பண்ணி இருக்கிறான்னு வைங்களா, அப்ப இதெல்லாம் நடந்திருக்காதுனால நிச்சயமா சொல்ல அவர் பண்ணிருப்பாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய இது பண்ணும் போது எவனா இருந்தாலும் கோவப்படதான் செய்வான் அந்த இடத்துல, எல்லாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, டாக்டிக்ஸ் கேமை கொண்டு போய் டாஸ்க்ல வச்சு அடிப்பாரு ஒரு ஒருத்தவங்களையும். இல்ல இல்ல, நான் நீ சொல்ற சிச்சுவேஷன் எனக்கு புரியவே இல்லை. அதாவது நம்ம இப்ப அசம்ஷன் வந்து நீ சொல்றது வந்து பிரதீப் வந்து வெளியில போலனா, வெளியில போல இன் சென்ஸ் இந்த இந்த சிச்சுவேஷனே நடக்காம இருந்திருந்தாதான் அவர் வெளில போயிருக்க முடியும். ஸோ அந்த சிச்சுவேஷன் எலிமினேட் ஆயிருந்ததுன்னா இவர் எப்படி இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ மாயாவுக்கும் இவருக்கும் ஒரு மாயா இந்த மாதிரி பிளான் பண்ணாம டோட்டலா அப்படி நடந்திருந்தா வேற மாதிரி போயிருக்கும் அப்படின்னு. நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட ஓகேன்னு சொல்ல மாட்டீங்க அப்படி.
நீ சொல்றது வந்து எனக்கு புரியலன்னு தான் நான் இப்பயும் நான் சொல்றேன். நான் ஓகே சொல்றதுக்கு எனக்கு நீ புரிஞ்சாதான் நான் வந்து சொல்ல முடியும். இல்ல புரியல அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வீக்கெண்ட்ல கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் ஆனா அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ரியலைஸ் பண்ணி தினேஷ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட கேட்கல அவரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி நிக்கிறாரு. அந்த இடத்துல அன்னைக்கு எல்லாருமே நிக்க வச்சு எல்லாருமே சொன்ன அன்னைக்கு மட்டும் கமல் சார் அவங்க எல்லோ கார்டு கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப அவருக்கு தெரிஞ்சிருப்பல்ல, ஓகே நம்ம மாட்டி எடுத்து பாக்குறாங்க, நம்ம உஷாரா கேம் ஆடி டாஸ்க் எல்லாம் இவங்களை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிருப்பாருன்றாங்க. அப்படி நீ சொல்ற மாதிரி எல்லோ கார்டு கொடுத்து இருந்திருந்தாருன்னா அதுவும் மேபி அவருக்கு நெகட்டிவா இருந்திருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்ல. நான் சொன்ன ஃபேக்டர் என்னன்னா அந்த அந்த சுச்சுவேஷனே அமையல, அந்த டோட்டலா அந்த என்விரான்மெண்டே இல்ல. மேபி இந்த ஒன் வீக் முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரி கண்டினியூ ஆயிருக்கு. இவங்க இந்த இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கான்ஃபிளிக்டே அரைஸ் ஆகலனாதான் இந்த மாதிரி போயிருக்கும். இன்கேஸ் அந்த கான்ஃபிளிக்ட் அப்புறமேட்டு அவர் இருந்திருந்தாருன்னா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, மக்கள் அவருக்கு அவர் பக்கம் தான் இருந்திருப்பாங்க, அதுல நோ டவுட் அபவுட் இட். பட் அவர் மென்டலி ரொம்ப பெரிய அது ஸ்ட்ரெஸ் இல்ல. அந்த அவனுக்கு மூஞ்ச பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும், அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா அவர் டாஸ்க் உங்களுக்கே தெரியாது அவர் எப்படி ஆடுவான்னு சொல்லி நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா அது அவருக்கு ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும்ன்ற நீ யோசிச்சுப்பாரு. அந்த 100%ல 35% தான் அதுல அந்த முடிச்சிருக்காரு. அவர் பேசுறது அவரு அவரு அவரோட அந்த கேம்ல அவரு தேவா இது நடந்தது மூட மாட்டார். என்ன பொறுத்திருக்கு ஒரே நிமிஷம், ஒரு சின்ன விஷயத்த எல்லாருமே நம்ம மறந்துட்டோம். யா எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த கடைசி வாரம் அவர் வந்து புள்ளி கேங்கோட இருந்தாரு, அது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அப்ப நானும் கேள்வி கேப்பேன். அர்ச்சனாக்கு எதிராக பேசினாரு அவரு பிரதீப். அது நீங்க கண்டன் இன்னொரு கூட பாருங்க, இதுல எபிசோட்லயே இருக்காது. ஆமா ஆமா, இவர் கூட போட்டிருக்காரு சுரேஷ் கிட்டத்தட்ட. ஆமா சிமிலர் ஒரு ஒரு ஒன் லைனர் அந்த மாதிரிதான் வருது. சோ அதுதான் நீ சொல்றது லோகேஷ். எப்ப நடந்திருக்கும்னா நம்ம பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, சுரேஷ் கூட கூல் சுரேஷ் கூட ஒரு டைம் சொல்லுவாரு இப்ப ரீஎன்ட்ரி மட்டும் வந்தாரு. சோ அப்பதான் நீ சொல்றது நடந்திருக்கும். அங்கேயே சஸ்டெயின் ஆயிருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். அது கேம கண்ட்ரோல் எல்லாம் எடுத்துருக்கு இதெல்லாம். சரி ஓகேடா, அது ஏன் இவ்வளவு டிசாப்போயிண்ட் ஆகுற? டிசாப்போயிண்ட் ஆகுற நான் சொல்லிருந்தோம்ல. சொல்லுங்க சுதர்ஷன் ப்ரோ. சுதர்ஷன் சார் சொல்லுங்க, அப்புறம் என்ன பாத்துட்டீங்களா? பாத்தேன் அதுல என்ன மெயினா பார்த்தது விசித்ரா மேம் சாரி கேட்டது. அது சார் ஆல்ரெடி சொன்னீங்க தானே அது சார் அந்த ரிவ்யூல? ஆமா அது நல்லா இருந்தது. அந்த சாரி கேட்டது பட்டது அந்த ராமர் கலாய்ச்சாரு மாயா. ராமர் தான் பேர் ராமர் விஜயடி அவர் கலாய்ச்சாரு. மற்றது அது யூஸ்வல் யாரு சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. பூர்ணிமரம் டாபிக் கதைக்கிறேன்னு சார், நாம நாளைக்கு கதைப்போம். அது ஒரு அரை மணி தேலம் போவோம். அதுங்க அது ஆக்சுவலா அது கதைப்போம் தான் வந்தேன். பட் ஆக்சுவலா இந்த ஃபுல் ஆரம்பிக்கலா ஐயோ சார், அரை மணி நேரமா சார்? அரை மணி நேரமா சொன்னா அதை நீங்க மாத்திட்டீங்களே. சாரி சார். ஓகே ஓகே சார். இல்ல சார் டக்குன்னு அவர் சொன்ன போது எனக்கு அப்படிதான் சார் காதல் விழுந்தது. இல்ல நான் பார்த்தேன். அப்ப அதுல பிடிச்சது வந்து இந்த விசித்ரா மேம் கேட்ட சொல்லிதான். ஆமா அது
வெரி மச் கட்ஸ் இருக்கும். இவர் கேட்கல தானே, அது அது சரி சார், அது பார்த்தேன். பட் அது மச்சக்காரி பாட்டு பார்த்தேன், அந்த படம் தான் நேற்று ஆக்சுவலாக பார்த்தேன், அந்த சின்ன கிளிப்ஸ் தான் அந்த வீடியோ. இப்போ இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்தது அந்த அந்த ரிவ்யூ. மற்ற ராமர் கலாய்ச்சாரு, அந்த பாய்ஸ் வாஸ் கேர்ள்ஸ் வந்து அவங்க ரெண்டும் கதைச்சாங்க. மெயினாக இவங்கிட்ட தான் சார் அவன் சாரி சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னேன். யாரு சாரி கேட்கணும்னு பூர்ணிமா கேட்டது, மற்றது என்ன கொண்டாடுறாங்கன்னு சொன்னாங்க தானே. அதை அதை கதைக்கிறேன்னா சார், நாளே கதைப்போம் சார், அதை எனக்கு ஒரு டாப்பிக்காக கதைக்கலாம் எனக்கு பூர்ணிமா பற்றி. ஆக்சுவலாக நான் கதைப்போம்னு தான் இன்றைக்கு பார்த்தேன், லைக் டூ லேட் ஆகிட்டு. நான் நாளே கதை கதைக்கிறேன் சார், பூர்ணிமா தான் எனக்கு செப்பரேட்டாக இருக்க கதைக்கணும். இப்போ பூர்ணிமா மாயா வேணும்னு அதை கதைக்கலாம், பட் அந்த அந்த கிளிப்ஸில் அவ்வளோ தான் சார் மெயினாக பார்த்தது. ஆனால் நல்லா இருந்தது அந்த ரிவ்யூ. பட் நான் பார்த்தது நேற்று அந்த படம் தான் சார், அந்த படம் காட்டினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங்கும் அந்த மாலை போட்டதும் அந்த கேக் இதில் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டினாங்க இந்த ப்ரோமோ. நேற்று கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ் தான் பார்த்தேன். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நல்லா இருக்கு. விசித்ரா மேம் சாரி கேட்டது. பட் இப்போ தினேஷ் அது ரிப்ளை பண்ணியிருந்தார், அது என்ன அது எடிட் பண்ண கட்டா இல்லாட்டி அது அது கண்டினியூஸ் கட்டா? ரெண்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு விளங்கல ஆக்சுவலாக. இல்லை இல்லை, அது ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆ அப்படியா? ஆ பட் அவர் சாரி கேட்கல தானே? என்ன சொல்றது சார் சொன்ன மாதிரி தான் அவருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும். இதே தான் பூர்ணிமாவும் செய்யறாங்க, யாருக்கும் சாரி கேட்கலன்னு வேற சொல்லிட்டாங்க. அதுல வச்சு சாரி கேட்கணும் அவசியம் இல்லைன்னு வேற சொல்றாங்க, கொண்டாடுறாங்கன்னு வேற சொல்றாங்க. அதை கொண்டாட்டம் தான் பார்த்தேன் சார், ஹெடிங்ல இருந்துச்சு எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்கன்னு சொல்லி எடிட் ஹெடிங் பண்ணி போட்டிருந்தாரு சார். அதுதான் நான் மெயினாக அதுதான் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதைத்தான் கதைப்போன் வந்து டூ லேட் ஆகிடுச்சு சார், நான் நாளைக்கு நான் கதைக்கிறேன் சார் ஆக்சுவலாக. அது ஒரு ஃபுல் கோர்வையாக வச்சிருந்தோம், ஒரு ஹாஃப் அன் அவர் கதைக்கலாம். பட் பூர்ணிமா மாயாவெல்லாம் மற்றவங்களெல்லாம் சார் ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவே இல்லை, எல்லாருமே வந்து வெளியால் வந்து ஓகே நான் ஒரு 10 மினிட்ஸ் கதைச்சதுலன்னா எல்லாருமே வெளியால வந்து நாங்கள் அவங்கள பற்றி ஒன்றுமே கதைக்கல என்னன்னு சொன்னால் அவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நாம் கதைக்கிறேன் ஏன் இவங்களை கதைக்கிறோம்? இப்போ நாங்கள் மாயா பூர்ணிமா நிக்சன் ஏன் 3 பேரை கதைக்கிறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே விளையாடிட்டு வந்துட்டு வெளியால் வந்த அப்புறம் நீங்கள் மெட்டாக்கள் எல்லாம் வந்து தே ஆர் டூயிங் தேர் ஜாப். அப்போ அவங்க தங்களுடைய ஒர்க்கை தான் பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க 3 பேர் தான் அந்த நெகட்டிவிட்டியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது வந்து பேகேஜ்னு சொல்கிற மாதிரி தான். இந்த பேகேஜை இப்போ நீங்கள் அதை ஷோவை விட்டு வந்து வெளியால் கேரி பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த இப்போ தினேஷை பார்த்து எனக்கு டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னு சொன்னால், அவங்க ஒரு இவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து சார் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து சாரி கேட்டதே சார் பெரிய விஷயம் சரியா? இப்போ மேபி இவர் வந்து இன்னும் அது வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் இது அதே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் என்ன வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாரு, அட்லீஸ்ட் ஒரு கர்டிஸுக்கு அதுக்கறிய ஒரு ஒரு சாரி கேட்கலாம், மேபி ராங்கா இல்லையோ. அதை தவிர இவங்க கேரி பண்ணுற பேகேஜ் தான் எனக்கு இன்னும் டிசப்பாயிண்ட் ஆகிருக்குன்னு சொன்னால், இந்த பூர்ணிமா மாயா சார் நிக்சன் இவங்க 3 பேர் தான் போய் கதைக்கலாம், மற்ற எல்லாரும் தே ஓகே வித்தி. எல்லாரும் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போகிறாங்க பாசிட்டிவ், அவங்க இதை போய்ட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது இல்லை. இவங்க 3 பேர் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஸ்டில் தே ஆர் கேரி ஃபார்வர்ட். இப்போ இந்த இந்த கிளிப்ஸை பார்த்தாலும் இதே தான் விளங்குது, ஸ்டில் கேரி ஃபார்வர்டிங் அந்த சேம் பேகேஜை. ஸோ இவங்க எப்போ பேகேஜை ரக்கி வைக்கிறாங்களோ சார் அப்போ தான் இது முடிவுக்கு வரும். ஸோ யா அவ்வளோ தான் சார் எனக்கு சொல்லலாம். பட் நான் ஃபர்தராக வேணா நாளைக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கதைக்கிறேன் சார் இவங்களோட இவங்களோட மெயின் டாபிக். இப்போ ஆக்சுவலா இந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க தானே சார் ஆக்சுவலா, அது கதை சொல்லலாமா சார் பண்ணி? ஓகேயா சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார் இப்ப இந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க ஆக்சுவலா நான் வாசிக்கிறது எனக்கு சார் அது விளங்காது. இந்த டெக்ஸ்டிங் வந்து ஐ எம் நாட் ஃபுல்லி எனக்கு அந்த டெக்ஸ்டிங் நானே இங்க பண்றது இல்லை. இல்ல இப்ப இந்த டெக்ஸ்ட் பண்றவங்க சார் ஆக்சுவலா இப்ப நாம வந்து நாம ஒரு ஆர்டிஸ்ட ஃபேவரிட்னு சொன்னா அவங்கள சொல்லி சொன்னா நமக்கு பிடிக்காது அவங்களுக்கும் பிடிக்காது, அண்டர்ஸ்டுட். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நாங்களும் வந்து எங்களுக்கு பிடிச்சாக்களும் சார் உங்களுக்கு பிடிச்சாக்கள் ரகு ப்ரோ இவர் கிஷோ ப்ரோ எல்லாருக்கும் பிடிச்ச யாருன்னா கூட நெகட்டிவ் இருக்கேக்க நெகட்டிவ் சொல்கிறோம் சார், பாசிட்டிவிட்டிக்க பாசிட்டிவ் சொல்கிறோம், கரெக்டாக சார். நாங்கள் அக்செப்டும் பண்ணுறோம், புள்ள செய்தா வி அக்செப்டிங், கரெக்டான சார். இப்போ நான் பிரதீப்பை கதைச்சா கூட நான் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருப்பேன் சார் கெட்ட பாட்டை சொல்லணும் எனக்கே பிடிக்கும், இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் சரியா? அது சொல்லியிருப்பேன். புள்ள செய்த அர்ச்சனாக்கும் சொல்லியிருப்பேன், விசித்ரா மேமும் செய்தது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஈவன் நான் சொல்லியிருப்பேன் 2 வீக்ஸ் எனக்கு மாயாவோட சேர்ந்தது கூட ஐ எம் நாட் ஃபுல்லி ஹாப்பி, அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதெல்லாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வி அக்செப்டிங், ஆனால் என்ன அவங்களோட நெகட்டிவிட்டி வந்து கம்பேர் டு த பாசிட்டிவிட்டி இஸ் வெரி லெஸ், இவங்களோட நெகட்டிவிட்டி கம்பேர் டு த பாசிட்டிவிட்டி இஸ் வெரி மோ. அதை வந்து ஒரு சிலமே புரிஞ்சுக்கொள்கிறாங்க இல்லை, அதுதான் எனக்கு இப்போ இவங்க டெக்ஸ்ட் பண்ணுறாக்கள்னாலும் சரி அதில் அவங்களோட ஃபேன்ஸ்னாலும் சரி எனக்கு விளங்குது சார், தேயா ஃபேன்ஸ் அப்போ அவங்கள பற்றி சொல்லிக்க தேயா வெரி மச் சொல்லக்கூடாது ஹர்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால், ஏன் வந்து இப்போ ஒரு நெகட்டிவிட்டி சொல்லக்க என்ன ரீசனுக்கு சொல்கிறோம்னு கூட யோசிக்கிறாங்க. இல்லை இப்போ பாசிட்டிவ் சொல்லக்க நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி
அந்த நெகட்டிவை வந்து நாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் சொல்றோம். இப்போ நாம பூர்ணிமா மாயா சொல்லே கூட, இப்போ நான் நிக்சன் கூட சொல்லேக்க சொல்லியிருப்பேன், இவர் இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஈவன் இஃப் இ கம் அப் இட்ஸ் லைஃப் அப்படி தான் சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இப்போ நாம ஒருத்தரை வந்து டவுன் பண்ணி சொல்றது இல்லை. பட் அது ஏன் இவங்களுக்கு விளங்குது இல்லை அப்படின்னு தெரியாது. இப்போ அவங்கள பற்றி நல்லா சொன்னால் தே ஆர் ஹாப்பியா, இல்லாட்டி 100% நம்ம நல்லா தான் சொல்லணும்னு சொன்னால் அப்படியும் சொல்லலை. ஏன்னா அவங்களோட பாசிட்டிவாக விட சார் நெகட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா இல்லையானு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சார் நீங்கள் 10 எடுத்தீங்கன்னு சொன்னால் 8 நெகட்டிவாக இருக்குன்னு சார் 3 தான் பாசிட்டிவாக இருக்கும். பட் இட்ஸ் அதவே ரவுண்ட். நீங்கள் விசித்ரா அச்சித்ரா எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவிட்டி வெரி குறைவு, 1-2 தான், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தான். பட் பாசிட்டிவ் கூட. ஸோ நாம் அதை பற்றி தான் சார் கதைக்கலாம். என்ன இப்போ நம்ம நெகட்டிவையும் கதைக்கலாம் பாசிட்டிவ். இவங்களுக்கு வந்து எனக்கு விளங்கு இல்லை. இப்போ நாங்கள் மாயா பூர்ணியா பற்றி கதைச்சா இவங்க ஓவர் திங்க் பண்ணி இதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ லைக் இவங்க எந்த லெவலுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு விளங்குது இல்லை. அதை தவிர இப்போ இவங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னது வந்து என்ன மீனிங்னு எனக்கு தெரியாது. பட் இவங்க அன்லஸ் சார் இவங்க இன்டர்வியூ கொடுக்கும் வரைக்கும் சார் இது மேபி ஒரு முடிவில்லை அப்படி தான் போகும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அன்லஸ் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார். அப் ஐயோ ஏன் சார் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொன்னா தப்பா சொல்லியே. ஆமா ஆமா இல்ல சார், இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஓகே, இப்ப நாம நம்மள விட்டுறோமே மாயா பூர்ணிமாவுக்கு அவங்களோட ஆடியன்ஸுக்காவது அட்லீஸ்ட் தே ஹேவ் டு பி ஜெனுவின். நம்மள விட்டுறோமே சார், ஓகே நாம அவங்களை பெட்டி புளியாக கதைக்கிறோம், ஓகே நாம வி வில் ஃபர்கெட் அபவுட் நம்மளோட ஆடியன்ஸ். இப்ப நம்ம பூல விட்டுறோமே, அட்லீஸ்ட் வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆடியன்ஸுக்காவது அட்லீஸ்ட் ஜெனுவினா இருந்தா கூட வி ஆர் ஓகே வித். நான் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு க்ரௌடுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஜெனியூனா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நம்மள விட்டுறோமே சார், தட்ஸ் ஓகே. நாம கதைக்கிற மைனஸ்ல கதைக்கிறபடியா தே ஆர் நாட் ஹாப்பியா, இல்லாட்டி நம்மள நெகட்டிவா கதைக்கிறாங்கன்னு அதை நாம ஒரு ஒரு சைட்ல வி வில் கீப் அ சைட். நான் என்ன சொல்றேன்னா உங்களை பிடிச்ச ஒரு ஒரு உங்களை பிடிச்ச ஒரு உங்களோட ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று கட்டாயம் இருக்குன்னு தானே சார் பூர்ணிமாக்கு மாயாவுக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வந்து நீங்க தேங்க் பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கேர்டிசி இருந்தா. அதான் நம்மளை விட்டுருவோம் சார். நான் உங்களுக்காக வந்து இவ்வளவு கதைக்கிற ஃபேன்ஸ், இப்போ உங்களை பற்றி நாம் ஏதாவது மைனஸாக சொன்னால் உங்களுக்காக வந்து ஃபைட் பண்ணுற ஃபேன்ஸ், இப்போ உங்களோட ஃபோரத்துலேயும் வந்து சட் பண்ணுற ஃபேன்ஸ், சரியா அவங்களுக்கு தான் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக வந்து இவ்வளோ கதைக்கிற ஃபேன்ஸுக்காக வேண்டியாவது நீங்கள் அந்த ஃபேன்ஸுக்காண்டியாவது வந்து எங்களுக்கு தேவையில்லை, அந்த ஃபேன்ஸுக்காண்டியாவது வந்து நீங்கள் ஒரு தேங்காவது பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளவு ஒரு இப்போ உங்களை மக்கள் கொண்டாடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் அவ்வளவு இந்த ஷோவில் சொல்கிறீங்களா இருந்தால், நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபேன்ஸுக்காக அட்லீஸ்ட் வந்து நீங்கள் தேங்க் பண்ணிட்டு போங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். நமக்கு சொல்ல தேவையில்லை, அட்லீஸ்ட் உங்களை கொண்டாடுற ஃபேன்ஸ் இருப்பாங்க தானே சார், அவங்களோட கொண்டாடுற ஃபேன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணிட்டு போங்க. அதோட அந்த ஒரு கேர்டிசி இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல்டே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்ட், நீங்கள் மக்களை நம்பி தான் இருக்கிறீங்க. இட்ஸ் அ சினி ஃபீல்ட், சினி ஃபீல்டில் வந்து இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் ஆடியன்ஸை பகைச்சுக்கொண்டும் சரி, உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் தந்து தேவை, உங்களுக்கு மக்கள் வந்து மக்கள் சப்போர்ட் தேவை. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு நாங்கள் என்ன செய்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல இல்லாதேண்டா, உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஆடியன்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு கிராட்டிடியூட் இருந்தால் தான் அவங்களும் ஒரு தே வில் கிவ் யூ ஃபீட்பேக். இப்போ இவங்களோட கன்செப்ட் படி பார்த்தா என்ன சொல்கிறது, தே ஆர் நாட் கேரிங் அபவுட் தோட். இப்போ நீங்கள் மூவி நடிச்சீங்கன்னா சார் யாருக்காக நீ நடிக்க போகிறீங்க, ஒரு மக்களுக்கு அவங்க தான் நடிப்பீங்கன்னு, மக்கள் தான் அவங்களோட படத்தை பார்க்க போகிறாங்க. இது இண்ட் ஆஃப் த ரைட்ஸ் என்ன சொல்கிறோம், தியேட்டருக்கு வந்து கூட மக்கள் தானே சார் பார்க்க போகிறாங்க. ஆடியன்ஸ் நான் சொல்கிற ஆடியன்ஸையும் மக்கள் நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸை நீங்கள் ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கோம், நான் சொல்கிறது கரெக்டாக சார் இல்லாட்டி பிள்ளையா? கரெக்ட் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், அவனுக்காக நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களோட ஆடியன்ஸுக்காக நான் சொல்கிறேன், நம்மளை விட்டுரும். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்காக அட்லீஸ்ட் இப்போ 2 ஆச்சு, இவ்வளோ வெளியால் வந்து இவ்வளோ பிபி கொண்டாட்டத்தெல்லாம் வாரீங்க கதைக்கிறீங்க, தட்ஸ் ஃபைன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கிராட்டிடியூடுக்காவது வந்து தேங்க் பண்ணிட்டு போங்க. மேபி நான் பிரதீப் மேட்டரெல்லாம் விட்டுருவேன், அவரே கதைக்க வேணாம் சொன்ன அப்புறம் நாம கதைக்கிறது வந்து நமக்கு ஒரு கேட்டிசி இல்லை. ஸோ அவரே சொல்லிட்டாரு பிரதீப் கதைக்க வேணாம் இருக்கா. ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் இட். நான் என்ன சொல்கிறேன்னா மாயா பூர்ணிமா இவங்கள சொல்கிறேன், அட்லீஸ்ட் வந்து ஒரு தேங்க் பண்ணிட்டாவது போகலாம். ஸோ அந்த நெகட்டிவிட்டி மோஸ்ட் ப்ராப்ளி இல்லாமல் போ, அதான் மை பி எந்த ஃபீல். அது தென் தட் யா அந்த கிளிப்ஸில் பார்த்து ஃபைன்ஸ் லோகேஷ் ப்ரோ, லோகேஷ் போயிட்டாரோ இருக்காரு? இருக்கு 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 சார், சொல்லுங்க சார். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கோ?
இருக்கீங்க. அட்லீஸ்ட் நான் சொல்றேன், அந்த ஃபேன்ஸுக்காண்டியாவது நீங்க போயிட்டு அவங்கள மீட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நம்மளை விட்டுரும், உங்களுக்கு பிடிச்ச ஃபேன்ஸ் இருப்பாங்க தானே சார், அந்த ஃபேன்ஸுக்காக நீங்க போயிட்டு தேங்க் பண்ண, அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல சுதர்ஷன் சார், ஒரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இப்ப பூர்ணிமா வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்கள பூர்ணிமாவோட ரசிகர் வந்து என்ன இன்வைட் பண்ணிருந்தாரு. ஓ, அது போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போயிட்டு வாங்க சார், பரவாயில்ல. அதுக்கு என்ன சார், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு இப்ப நாம என்ன போலாம் இல்ல சார், இப்ப நாம என்ன இப்ப நாம என்ன என்ன இப்ப நாம ஒரு பிபி இல்ல வந்த ஒரு கண்டெஸ்டன்ட் இப்படித்தான் கதைக்கிறோம். அதுல வந்து நமக்கு என்ன, இப்ப நான் தான் நேற்று கிஷோ போக்கு சொன்னேன், நமக்கு எதிரியா நண்பரா ஒருத்தனையும் தெரியா, நாம என்ன பக்கத்து வீட்டுக்காரா, வீ டோன்ட் நோ. இது ஜஸ்ட் ஷோவை பற்றி கதைக்கிறோம், நமக்கு ஒருத்தருமே எதிரில, யாருமே. இப்ப இந்த 20 பேருமே கூட அவங்களோட ஃபீல்டுல வந்து படம் நடிச்சாலும் சினி ஃபீல்ட்ல வந்தாலும் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். அதுதானே வந்து மெயின். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்க எல்லாரும் உட்காந்துருந்தோம், நானு லோகேஷ் ராமச்சந்திரன் முதல் முதல் ரவுல உட்காந்துருந்தோம் இல்லையா. மாயா எல்லாம் எங்களுக்கு அப்படியே மேல ஸ்டெப்ல ஒரு 4-5 அடி கேப்ல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் மேல உட்காந்துருக்காங்க வச்சுக்கோங்களே. அப்ப எதுவும் சொன்ன பசங்க பாடுங்க ஏதோ கேட்டாங்க போட்டுருக்கு. அப்ப நான் என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு யோசிச்சாங்க மாயா. நான் உடனே சொன்னேன், அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி பாடுங்கம்மா அப்படின்னு. உடனே பாட ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த இன்டென்ஷன், அவங்க நம்ம ஃபேன் கிடையாது, ஆனா நம்ம செய்யறாங்க இல்லையா, அதெல்லாம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதான் சொல்றேன், இப்ப நான் என்ன சொல்றேன், நாம வந்து இப்ப நெகட்டிவா கதைச்சாலும் மேபி தெரியாது, மேபி இவங்க அதாவது நம்ம அவங்களோட நெகட்டிவ் சொல்றதுனால அவங்க நமக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன் சார், அதான் சொல்றேன். இப்ப நாம கூட பூர்ணிமா எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் என்னன்னு சொன்னா, அந்த இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மட்டாக்கல மாதிரி இப்ப நாங்க மட்டையில பற்றி கதைக்கிறீங்க சார், எல்லாரையும் விட்டுட்டோம். நாம அவங்களே தங்களோட வேலையை பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா இவங்களோட என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, அந்த பேகேஜை கேரி பண்ணிட்டு வரீங்க ஸ்டில். அந்த அந்த ஷோ முடிஞ்சுது, பூர்ணிமா மாயா நிக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சுது. அந்த பேகேஜை விட்டுட்டு நீங்க வெளியால வாங்க, அதைத்தான் சொல்றேன். ஆக்சுவலா அந்த ஷோ முடிஞ்சுது, இப்ப அந்த பேகேஜை விட்டுருவோம். இப்ப நாமளும் வந்து என்ன சொல்றோம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ இதைத்தான் கதைக்கிறோம், ஒரு ஃபண்டமெண்டலா தான் கதைக்கிறோம். இப்ப ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்ப நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்க சார், சரியா ஒர்க் போறீங்க. நாங்க மார்னிங் ஒரு ஒர்க் மார்னிங் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஒர்க்கை ஒரு டைமுக்கு முடிக்கிறோம், சரியா சார். வீட்டை வார, இப்ப அதுல நார்மலா சொல்லுவாங்க ஒன் ஆஃப்னு சொல்லுவாங்க. நீங்க ஒர்க்குக்கு போயக்க யூ அந்த ஒர்க் இருப்பீங்க, வீட்டை வந்தோன்னு வந்து அந்த ஒர்க்கை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடும். அதுதான் இப்ப எந்த மென்டோ சொன்னது ஒரு ஒரு டைம், எங்க ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் ஒன் ஆஃப் ஒன் இஃப் இருக்கும். நீங்க ஒர்க்குக்கு போறீங்களா, வீட்டு அதான் என்ன சொல்றது, வீட்டு பிரச்சனை வந்து யூ டேக் இட் நோ டோன்ட் டேக் இன் டு த ஆஃபீஸ், ஆஃபீஸை வந்து வீட்டை கொண்டு யூ கீப் இட் ஆன் செப்பரேட் ஒன் ஆஃப். இப்ப நீங்க ஆஃபீஸுக்கு போறீங்க ஆன், சரியா, வீட்டை வரீங்களா கீப் ஆஃப், அதை கொண்டுருவாங்க ஒன் ஆஃப் இருக்கும். இப்ப இவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒன் தான் இருக்கு, ஆஃப் இல்லை. பிக் பாஸ்ல முடிஞ்சுது, வெளியால வந்துட்டாங்க, இட்ஸ் நாட் ஆஃப், அதே கண்டினியூ ஆகுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது முடிஞ்சுது சார், அது முடிஞ்சுது, அதுல இருந்து வெளியால வந்துடுங்க, அவ்வளவு தான். ஆஃப் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு தான், அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போனியா, இஷ்யூ இல்லை. இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுதர்ஷன் என்ன ப்ராப்ளம்னா, they don't know how to come out. அதான் அது இருக்கலாம் இல்லையா, இல்ல அவங்க அவங்களோட இது மேபி இப்படி இருக்கலாமான்ற ஒரு இதுல கேக்குறேன் நான். அவங்களோட மைண்ட் செட் இப்படி இருந்ததுன்னா, நீங்க இன் கேஸ் வந்து நான் வந்து ஒரு ஷோ பண்ணேன், ஓகேங்களா, ஷோ உங்களுக்கு பிடிக்கல, நீங்க நெகட்டிவா சொன்னீங்க, ஓகே. பட் நம்ம இப்ப நீங்க சொல்ற நிறைய பேர் இங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் டைரக்டா, நீ இதை பண்ணு இதை பண்ணுன்னு நீங்க வந்து அந்த ஒரு ஷோல நான் வந்து ஒரு நீ அது ரியாலிட்டி ஷோனாலும் நான் ஆக்ட் பண்ணேன்னு இங்க கூட வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து ஒரு ஃபேக்கா இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நான் போனா அது ஒரு ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி. நீங்க அதுல இருந்து லெசன் எடுத்துக்கோ, நீ பண்ணிக்கோ, நான் ஏன் திருப்பி இப்படி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா இது ஒரு ஷோ, நான் முடிச்சுட்டேன், என்னோட பர்சனல் லைஃப் நீங்க சொன்னீங்களே, நான் வந்து என்னோட பர்சனல் வேற அஃபீஷியல் வேற, அவங்களுக்கு இதுதானே அஃபீஷியல். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன், என்னோட இது வந்து சரியில்லை, நீங்க எனக்கு வந்து நான் பண்ண பிடிக்கலன்ட்டு நீங்க ஓட்டுல என்னை வந்து வெளில அனுப்பிட்டீங்க, நீ வந்து வின்னர் கிடையாதுன்ட்டீங்க, முடிஞ்சிருச்சு. இல்ல நீங்க யாரு உங்களுக்கு பெஸ்டோ அவங்களை வின்னர் ஆக்கிட்டீங்க அந்த இந்த ப்ராசஸ்ல. சோ அங்கேயே அது முடிஞ்சிருச்சு, நீ வின்னருக்கான ஆள் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்க, யாரு நீங்க ஓட்டு போட்டீங்களோ அவங்கதான் வின்னர் ஆயிட்டாங்க, ஓகேங்களா.
சோ அந்த மொமெண்ட்லயே முடிஞ்சிருச்சு இல்ல அவங்களுக்கு வந்து என்ன இதுக்கு மேல என்ன அவங்க வந்து இது பண்ணணும் ஏன்னா அது அவங்களோட இதுக்கப்புறமேட்டு அது வந்து பர்சனல் கான்ஃபிளிக்ட் ஆயிடுது அந்த இண்டிவிஜுவலுக்கும் அந்த இருக்கிற கோ கான்டெஸ்டன்ட்டுக்கும் நடக்கிற இண்டிவிஜுவல் அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற இது இதை நீங்க வந்து ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் இப்படி பண்ணும் நீங்க ஏன் திணிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தப்பு இதெல்லாம் தப்பு இது நீ இப்படி நடக்கூடாது ஏன்னா இதே இந்த பிக்பாஸ்க்கு இல்லாம நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப்ல தெரியாது பேக்ரவுண்ட்ல பண்ணிருப்பாங்க எவ்வளவோ ஸ்கேம் பண்றானுங்க அவங்க வந்து போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஸ்கேம் பண்ணாங்களா இல்ல உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது காசு எடுத்தாங்களா இல்ல உனக்கு போன் பண்ணி டெய்லி வந்து இந்த பிக்பாஸ் ரெண்டு நாலு மணி நேரம் பாருன்னாங்களா இல்ல டெய்லி எனக்கு வந்து நீ வந்து ரெண்டு மணி நேரம் என்னை பத்தி பேசுனாங்களா இல்ல எதுவும் சொல்லல சோ விச் மீன்ஸ் அந்த இண்டிவிஜுவலுக்கும் நீங்க வந்து ஒரு பேக்கேஜா இப்ப நீங்க ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து தப்புன்ட்டு நீங்க வேற ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல அந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறான் அவனை நான் கேட்க முடியல இது வந்து ஈஸி டார்கெட்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க எல்லாம் வந்து கேக்குறீங்கன்ற மாதிரி நான் இதை பாக்குறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்படித்தானே சார் இப்ப இப்படித்தான் நீங்க வச்சுக்கோங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஷோல சொல்லிப்பேன் நீங்க ஒரு ஷோக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா யூ ஆர் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் வந்து எப்படியும் பேசலாம் சார் இப்ப நான் வந்து கிஷோபுர உங்களோட வீட்டை வந்து இஃப் ஐ போக் இன் டு யூர் ஹவுஸ் தட்ஸ் பேட் எனக்கு நம்ம பண்ண இல்லாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது சார் நீங்க எப்படி இருப்பேன்னு தெரியாது வி கேன் நாட் கமெண்ட் தட் இப்ப நீங்க ஒரு ஷோக்கு வாரீங்க அந்த ஷோவில் வந்து இப்ப நான் கூட நாளைக்கு போனா கூட ஐ டோன்ட் நோ ஹவு ஐ வில் ரியாக்ட் நீங்க சொல்றது சார் இப்ப நீங்க கூட போனா கூட நமக்கு இப்ப நாம எவ்வளவு கதைக்கிறோம் நீங்க சொல்றது கதை இப்ப நாம கூட அந்த வீட்டுக்குள்ள போனா இவ்வளவு டிகோடத்துல இருப்போமா இவ்வளவு மெயின்டைன் பண்ணுவோமா நாம என்ன சொல்றது ஒரு ஒரு இந்த லெவல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமான்னு கூட வி கான் சே அந்த வீட்டுல போயிட்டு அந்த ரியாலிட்டியை நாம ஃபேஸ் பண்ணா அந்த வீட்டுக்குள்ள போனா தான் நமக்கு தெரியும் இப்ப நான் ஏன் இவ்வளவு மாயா பூர்ணிமா பற்றி சொல்றதுன்னு சொன்னா மிச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் ஒரு 20 பேர்ல இவ்வளவு பேர் விளையாடி இருக்கிறாங்க தே ஆல்சோ கம் அவுட் வெளியால வந்துட்டாங்க ஏன் வந்து இப்ப நீங்க ரியலைஸ் பண்ணி பாக்கல இவ்வளவு பேர் இல்ல ஏன் இவங்க ரெண்டு பேரை மாத்திரம்தான் நான் மாத்திரம் இல்ல நீங்க மாத்திரம் இல்ல மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஏன் கதைக்கிறாங்கன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு விளங்கல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவங்களை பிடிக்காத இல்ல எனக்கு பிடிக்காததுக்கு வந்து யார் எனக்கு யார் ஐ டோன்ட் நோ தே எனக்கு இந்த ஷோல தான் ஐ ஹவ் நோ மாயா மாயா வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தா ஐ வுடன் நோ இப்ப நாம சொல்லலாம் எனக்கு அவங்கள தெரியும் ஐ எம் கண்டக்ட் பூர்ணிமா ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி சரி எனக்கு துப்புரவாவே தெரியா பிரதீப் ரோ வந்து ஒன்லி ஐ கோட் டு நோ அந்த ஷோல தான் மேபி அந்த ஃபோர்த் ஃப்ளோர் சீசன்ல வந்து அந்த ஸ்லப்பன்னு சொன்னாங்க எனக்கு உண்மை அது ஞாபகம் இல்லை அப்ப சொன்ன அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தாரு இவர் யாரு இவரை அடிச்சுட்டு போனது யாரு நம்மட மறந்து கவி எனக்கு தெரியாது இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப பிரதீப் ரெட் கார்டாலதான் இவ்வளவு ஒரு நெகட்டிவ் வந்து அது பிளஸ் அதுதான் பிகஸ்ட் ஃபோல்ட் அதுல வந்து இவங்க வெளியால வாரத்துக்கு வந்து ஓகே இப்ப நாம சொல்றோமே இவங்கட பட ரீல் வந்து எப்பயோ உடைஞ்சிட்டுது இவங்க செய்தது புளியங்கு ஸோ தேடும் வெளியால வந்தா தங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாமபடியா தான் கிஷோப்ரோ இவங்க மீட்டிங் இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லை இவங்க ஜெனியூனா இருந்தா கிஷோப்ரோ எப்பயோ இன்டர்வியூ கொடுத்துப்பாங்க இஃப் தே ஆர் ரியலி ஜெனியூன் வந்தோடனே கொடுத்துருப்பாங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ஒரு ஜாப் பண்ணாங்க அவங்க அதை சரியா பண்ணல அதுதான் நான் சொல்றேன் அவங்க இது எல்லாமே பண்ணிட்டாங்க பட் இன்னும் இதெல்லாம் நீ பண்ணணும்னு நீங்க சொல்றதே எனக்கு வந்து என்னோட இதுல ஜென்ரலாவே வந்து இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து நான் எனக்கு தெரியல ஒரு சேஞ்சும் வரப்போறது இல்ல மேபி அது வந்து எப்படி டிஃபரன்ஸ் சில பேர் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு வந்து அது அது அதை விட அதிக நெகட்டிவா இருக்கு அப்படின்றது அவங்க அவங்க சட் போடுறாங்க இல்லோ இப்ப கமெண்ட் போடுறாங்க நான் என்ன அவங்கள்ட்ட கேக்குறேன்னு சொன்னா இப்ப அர்ச்சனாவை கமெண்ட் பண்றாக்கன்னு இருக்கிறாங்க இப்ப அர்ச்சனாவே வந்து நீங்க மைனஸா கதைக்கிறீங்கன்னு சொன்னா நாம பூர்ணிமா மைனஸ் மாயாவை எவ்வளவு மைனஸா கதைக்கும் நாம அப்படி கதைக்கிறது இல்லை இப்ப சில பேர் வந்து வேணுமெண்டே அர்ச்சனாவையோ பிரதீப் போயோ விசித்ரா மேமியோ சொல்றது வந்து பார்த்தா மேபி இப்ப அந்த அந்த என்ன சொல்றது அந்த அர்ச்சனாவையும் பிரதீப்பையும் நெகட்டிவா கதைக்கிறாங்க இல்ல அதை விட இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ் அப்படின்ற அந்த போர்ட்ரையலுக்காக தான் நீங்க அவங்களுக்கு வந்து சொல்றீங்களா அந்த அர்ச்சனா எப்படின்னு சொல்லுங்க அர்ச்சனா அவர்கள் அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்லுங்க அவங்க எல்லாருமே அப்படிதானே எல்லாரும் மரியாதையா பேசுங்கன்றாங்கல்ல ஆமா ஆமா நான் அப்படி மேம் அண்டே சொல்லுமே இப்ப நான் என்ன சொல்றேன்னா அர்ச்சனா மேடம் ஆமா அப்படி சொல்லுமே சித்ரா மேம் ஆமா அர்ச்சனா மேம் விசித்ரா மேம் இருக்கிறாங்க தானே சரி அப்ப நான் என்ன சொல்றேன்னா மாயா மேடம் பூர்ணிமா மேடம் பூர்ணிமா மேடம் சொல்லுமே பூர்ணிமா மேடம் மாயா மேடம்
யாரு மட்டது யாரு நம்ம நிக்சன் சார், ஆமா நிக்சன் சார் என்று சொல்றோம்னு சொன்னா, இப்ப எனக்கு என்ன சார், இப்ப நாம என்ன கிஷோ போய் இப்ப நாம என்ன நமக்கு என்ன மாயா கதைக்கிறதாலே உங்களுக்கு பூர்ணிமாவை கதைக்கிறதால ஒன்னும் வரப்போறது இல்லை. தே ஆர் நாட் கிவிங் யூ மணியோ இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க மாயா பூர்ணிமா வந்து அவங்களோட ஒர்க் வேலையா பார்த்துட்டு போனா நாம ஒன்னும் கமெண்ட் பண்ண போறது இல்லை. அவங்களும் வந்து இடையக்கில இடையே வந்து ஒரு கமெண்ட் பண்ணி, இப்ப நான் பூர்ணிமா பார்த்து தான் சொல்றேன், இப்ப பூ பூக்கும் காய் காய்க்கும் அது ஒரு கமெண்ட். இப்ப நான் அதெல்லாம் நான் சொல்றேன் அதை செய்யாதுங்க, அது அவங்களோட இதுங்க. எனக்கு பூ பூக்கும் அவங்க பாசிட்டிவா ஏதாவது, நான் வந்து ஒரு நெகட்டிவ் இதுல இருக்கிறேன், அந்த நெகட்டிவ் நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்க கொடுக்குற நெகட்டிவ் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறது அது அவங்களோட உரிமையாச்சே. நீங்க வந்து இது இல்ல இல்ல நீ பண்ண தப்புக்கு நான் நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பேன், நீ அதை மண்டையில ஏத்துக்கிட்டு நீ வந்து ஒரு வெக் ஜோனுக்கு போகணும், நீ வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும், நீ வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாயே பண்ணக்கூடாது, உருன்னு இருக்கணும், இப்படிதான் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. அது நமக்கு ஒரு இஷ்யூ இல்லை. நாம என்ன சொல்றோம், இப்ப நீங்க மாயா பூர்ணிமா வந்து அவங்களோட ஓகே, இப்ப நாம அவங்களோட கேரக்டரை திருத்த முடியாதுன்னு நம்ம நாம யாரு திருத்தனை நீங்க கேட்கல, ஓகே ஃபைன், அதை விடுவோமே. நமக்கு திருத்துறதுக்கு வி டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் வைங்கன்னு நமக்கு நாம சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே லிசன் பண்றது வந்து இப்ப நாம கூட அந்த அளவு பெரிய ஆள் இல்லைன்னு வைங்கன்னு, ஓகே ஃபைன், நான் ஜஸ்ட் ஒரு பர்சன் கதைக்கிறேன், ஓகே ஃபைன். இப்ப நான் வந்து ஒரு என் ஒப்பீனியனை சொல்றேன், அந்த ஷோவை பார்த்து தான் ஒப்பீனியன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நான் அந்த 105 நாளில் பார்த்த ஒப்பீனியனை தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஹவு தே கம் அக்ராஸ் வெளியால் எனக்கும் தெரியும். அர்ச்சனாவை பற்றியும் தெரியாது, விசித்ரா மேம் பற்றியும் தெரியாது, நம்மகிட்ட நிக்சன் ப்ரோவை பற்றியும் தெரியாது. இப்போ நான் வந்து அந்த 105 நாள் ஷோவை பார்த்ததை வச்சு தான் இவ்வளவும் கதைக்கிறேன். இப்போ அவங்க வெளியால் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ பேரை நான் கம்பேர் பண்ணிக்க நான் பார்த்த டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு சொன்னால், இந்த 2-3 பேர்கிட்ட நீங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே இருந்தீங்களோ அதே தான் நான் வெளியாலையும் பார்க்குறேன். இட்ஸ் நாட் த ஷோ. இப்போ நீங்கள் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை வச்சே நான் சொல்லலாம். இப்போ நடராஜன் நாட்டியத்தில் வந்து அவங்க ரியாக்ட் பண்ண விதம் சரியா, வெளியால் ஃபோரத்தில் நீங்கள் இப்போ ஒரு ஆள் ரியாக்ட் பண்ணேக்கே கிஷோ ப்ரோ உங்களோட ஆட்டிடியூட் விளங்கும். இப்போ நீங்கள் விசித்ரா மேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரு இப்போ ஒரு ஜென்யூனிட்டி உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் ஷோவில் எடுத்தாலும் சரி என்னத்தில் எடுத்தாலும் சரி அது ரியலாக வர்றது, அதை நீங்கள் டீச் பண்ணிடலாம். இப்போ நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் உண்மையாக நினச்சது வந்து இவங்களோட அந்த கேரக்டர்கள் வந்து உண்மையாக அந்த ஷோ காமித்தான் செய்கிறாங்க போல், ஓகே ஃபைன், வெளியால வந்தா தே ஷுட் பி ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஓகே வெளியால வந்தா ஓகே ஆயிருக்கும் அப்படிதான் உண்மையா நான் யோசிச்சது. இல்லைங்க, இது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராகவே அது இருந்துட்டு போகுமே. இதுல நம்மளுக்கு என்ன இப்ப உங்க பர்சனலா இப்ப நம்மளுக்கு என்ன அதுல வந்து ஒரு இதாச்சு? பேசுறவங்க மத்த எல்லா இதும் ஹோல்சமா நான் கேக்குறேன் கமெண்ட்ஸ் எல்லாமே, அத பத்தியே நம்ம வந்து அதிகமா, ஏன்னா நான் இப்ப போனேன்னு நான் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்ல போனா உட்கார்ந்து நெகட்டிவ் எல்லாரும் உட்காந்து அதுக்கெல்லாம் போய் டைம் போட்டு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு நான் கிளம்பி போயிடுவேன். நம்ம இன்னும் ரொம்ப இங்க மேபி பேசியிருப்பேன் ஆப்வியஸ்லி, ஏன்னா நம்ம இதுல, பட் ஜென்ரிக்கா பாக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு இதுலதான் நம்ம இங்க அது ஒரு கான்வர்சேஷன் போகும்போது பேசுவோம்ல, அது வேற. பட் இத பத்தி டெய்லி ஒரு 2 மணி நேரம் எனக்கே போர் அடிக்குது, எப்படா இது முடியுன்ற ஒரு இதுல இருக்கு. இப்ப சார் போடுறாரு ஒரு ஹெடிங், அப்ப நார்மலா பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாம விசித்ரா மேம் எடுத்தா கூட இவன் நெகட்டிவ் வந்தா கூட நாங்க இவ்வளவு கதைக்கல, அது பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப தினேஷ் குரு எடுத்தா கூட சார் கதைச்சிருப்பாரு, பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கு. நான் ஏன் என்று சொல்றேன்னு சொன்னா, மெயின் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப யாரு விசித்ரா மேம் இருந்தா கூட இவ்வளவு நெகட்டிவ் இருந்து ஒரு எபிசோட்ல கதைச்சிருப்பா முடிஞ்சு, அதோட இந்த வரைக்கும் அந்த நேச்சுரல் ஒருத்தன் எபிசோட் எடுத்திருக்க மாட்டாங்க. அதுல தினேஷ் போவோம் மணி அந்த ரவீனாவோட அந்த எபிசோட் முடிஞ்சுது. ஏன் இவங்களோட இவ்வளவு டிராக் போதுன்னு சொன்னா, ஓகே நீங்க சொன்ன மாதிரி இவங்களும் அவங்களோட சைட்ல நெகட்டிவ் வரணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஓகே நாம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாம், ஓகே நீங்க சொல்ற மாதிரி தட்ஸ் ஃபைன், நாம அதை விட்டுருவோமே. இப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க தான். இப்ப நான் அவ்வளோத்துக்கும் கதைக்கிறேன். இப்ப இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ், இப்ப செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து அர்ச்சனா அவங்களுக்கு அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வைங்க, ஓகே இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா ஃபைன்,
இப்ப சட்ல நீங்க போடுறீங்களோ அவங்க ஏதாவது இவங்க இப்ப வேணுமெண்டே இப்ப நீங்க ஏதாவது இல்லாத ஒண்ணு நாம கிரியேட் பண்ணி சொல்ல போறது இல்ல. அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா நம்ம அதை வச்சு ஒரு பேட்டில் நடக்கும்ல இன்டர்னல்லா. கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்டர்னல்லா இப்ப நான் வந்து மும்பைக்கு சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் உங்களுக்கும் பெரிய இது இல்லைன்னா கூட நம்ம வந்து டைரக்டா நம்ம ஒரு பப்ளிக் ஃபோரம்லாம் வச்சுக்க முடியாது. நான் ஏதாவது போடுறேன்னா நம்ம வந்து இந்த ஒரு மீடியமா வச்சு ஒரு பேட்டில் நடக்கும் பார்த்திருக்கீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்ப கரெக்ட்டுங்களா? இல்ல இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா கிஷோர், இப்ப இப்ப சட்ல வந்து போடுறவங்க, இப்ப சட்ல யாராவது போடுறாங்க, இப்ப நெகட்டிவ் வந்து அர்ச்சனா போட்டா, அர்ச்சனா அர்ச்சனா மேம போட்டா கூட If you say negative, I am not happy. இவங்க அதை சொன்னாங்களா, இதுதான் மெயின் இது. இப்ப இவங்க வந்து என்னன்னு சொன்னா 100% இவங்களுக்கு நல்லது சொல்றேன்னு சொன்னா நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கிஷோபோ. இப்ப எனக்கு பூர்ணிமா பத்தி 100% சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா 7% நெகட்டிவ் தான் சார் கூடவா இருக்கு, 2 பாசிட்டிவ். அப்ப எனக்கு 2 பாசிட்டிவோட முடிக்கலாம், நான் போய் சொல்லல, அது 2 பாசிட்டிவ் சொல்லலாம், 7 நெகட்டிவ் வந்து எனக்கு 7 நெகட்டிவா கட்டாயம் சொல்லத்தான் வேணும், ஏன்னா நெகட்டிவ் கூட. இப்ப மாயா சார் சொன்ன மேம் சொல்லி மாயா மேம் எடுத்தாலும் 2-3 பாசிட்டிவ் இருந்தா கிஷோபுரம் ஏர்லி நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் அந்த 3 பாசிட்டிவா கதைச்சிட்டு அந்த ஏர்லி நெகட்டிவா கதை கேட்க நெகட்டிவிட்டி கூட வருது, அப்ப அவங்களுக்கு பிடிக்குது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செய்ததான் நாம சொல்றோம், சரியா? நாம வந்து கிரியேட் பண்ணி இதுல நாம ஒரு எக்ஸ்ட்ராடிடேட் பண்ணி ஒரு நாம ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி சொல்லல. இப்ப அவங்க ஆக்சுவலா நான் சொல்றேன், இப்ப நான் வந்து ஆக்சுவலா மேம் ரியல் ஃபேன் வந்து அவங்க புள்ள செய்தா நான் வந்து ஐ ஷுட் நாட் டிஃபெண்ட், நான் தப்புன்னு சொன்னா தப்புன்னு சொன்னா அவங்க கரெக்ட் பண்ணி கொள்வாங்க. அப்பதான் ஐ ஆம் அ ஜெனுவின் ஃபேன் ஆஃப் அர்ச்சனாவோ இப்ப டிசி சார் இருந்தாலும் கூட விசித்ரா மேம் இதை செய்து அவரே சொல்றாரு, தட்ஸ் மீன் தட்ஸ் த ரியல் ஜெனுவிட்டி. புள்ள செய்தா புள்ள செய்துன்னு சொல்லிடுவோம் சார். இவன் இப்ப டிசி சார் சொன்ன மாதிரி அவர் வென் யூ ஸ்டாண்ட் அபவுட் விசித்ரா மேம் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னு சொன்னா, ஈ ஸ்டுட் அப் ஃபார் விசித்ரா மேம், ஈவன் அந்த அவங்க இது பண்ணா கூட ஈ ஸ்டுட் அப். அதுதான் மெயின்ஸ், அதுதான் மெயின் நான் பாக்குறது ஒரு ஆடியன்ஸ் த ரியல் ஆடியன்ஸ். இப்ப நாங்களும் அப்படித்தான், எனக்கு வந்து உண்மையா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேக்க இன்ட்ராக்டிவானது பிரதீப் ப்ரோவோட. அது ஏன் ரீசன்ட் ஐ கேன் நாட் சே, அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியா, அந்த ரெட் கார்டோட ஐ காட் அந்த மெயின் எனக்கு ரியல் இமோஷன் ஆன ரெட். அதுக்கு பிறகு எனக்கு ரியலா இன்ட்ராக்டிவ் ஆனது வந்து அர்ச்சனா மேம் அண்ட் விசித்ரா ரெண்டு பேரும் நான் சாருக்கு சொல்லியிருப்பேன். 1 and 2 தான் எனக்கு வெரி மச் க்ளோஸா இருந்துச்சு, பட் அதை நான் சாருக்கே சொல்லியிருப்பேன், சார் இவங்க அந்த செகண்ட் போயிருப்பாங்க சார் மாயா குரூப் போட அதில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நாம அதை அக்செப்ட் பண்ணேக்க இப்போ ஆஸ் ஆடியன்ஸாக நீங்கள் நாங்கள் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி தப்ப மற்ற ஆடியன்ஸ் வந்து ஏதோ அக்செப்ட் மீன் அவங்க ஒரு அவங்க வந்து ஒரு அவங்களோட ரியல் ஜெனுவின் ஃபேனாக இருந்தால் அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து ரியலைஸ் பண்ணி இதை அவங்களுக்கு சொல்லணுமா எனக்கு தெரியாது, எப்படி கன்வே பண்ணுறேன்னு. மெயின் அவங்களோட மெயின் டியூட்டி என்ன, இப்போ நீங்கள் வைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறீங்க, ஒருத்தர் புலம் செய்தால் நாங்கள் வந்து இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் நல்லா செய்திருக்கிறீங்க சொல்ல மாட்டோம். இப்போ எனக்கு ஒருத்தர் புள்ள செய்தால் சோஷன் யூ ஹவ் டன் இட் ராங்னு சொல்லி என்ன சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நீ சார் ரியல் ஃப்ரெண்ட், சரியா? இப்போ நான் புள்ள செய்தா இல்லை சூப்பர் ப்ரோ நல்லா புள்ள செய்யுங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ ரம்பட சர்க்கிளுக்குலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கே நானே இந்த சர்க்கிள்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ நான் புள்ள செய்துட்டேன் வேறு நாள் புள்ள செய்தா ப்ரோ இப்போ நான் ஏதாவது சொன்னால் அவருக்கு சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ஐயோ இவர் நம்ம நிறைய சொல்லிட்டாரு. ஆனால் இதே சர்க்கிள்ல இன்னொரு ஆள் இருந்து இல்லை ப்ரோ நீங்கள் நல்லா செய்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேரை பிடிக்கும், 7 பேருக்கு பிடிக்கும். இப்போ நான் ஏதாவது பாயிண்ட் ஆஃப் பண்ணேன்னா இல்லை ப்ரோ நீங்கள் செய்தது ராங்னு சொன்னால் என்ன பிடிக்காது. அதை மாதிரி தான் இவங்களோட கன்செப்டும் இருக்குது. இப்போ நீங்கள் செய்தது நல்ல மண்ணு சொன்னால் தே ஆர் ஹாப்பி, இப்போ அவங்க நல்ல குரூப். ஆனால் நாம் செய்ததை புலன்னு சொல்லிட்டோம்னா ஓகே ஃபைன் இவர் வந்து அவ்வளவு ஓகே இவர் நமக்கு செட் ஆகாது அப்படி கன்செப்ட் தான் போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரியல் ஃப்ரெண்டாக இருந்தால் புல செய்தால் கூட அவரை கைட் பண்ணுறது தான் ரியல் ஃப்ரெண்ட். அப்போ இந்த ஃப்ரெண்டை தான் நான் ஆடியன்ஸாக பார்க்குறேன். நீங்கள் யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஈவன் இஃப் சம்திங் ராங்னா கூட நீங்கள் அதை ஸ்டாண்ட் பண்ணாமல்
அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், ஓகே ஃபைன், இப்படிதான் இப்படி இப்படியா இப்படித்தான் வந்திருக்கு, நீயா அக்செப்டிங் இட், அக்செப்டன்ஸ் தான் முக்கியம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மாயா பூடி மாட சைட்லயும் அக்செப்டன்ஸ் இல்லை, ஆடியன்ஸ் சைட்லயும் அக்செப்டன்ஸ் இல்லை. நமக்கு நீங்க சொன்ன மாதிரி சரியா, நமக்கு இதை கதைக்கிறதால வி ஆர் நாட் கெய்னிங் எனி திங். பட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த ஃபைட்டிங் லெவல் தான், அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் இருந்தா இந்த இஷ்யூ வராது. இப்ப நாம இவங்க விசித்ரா மேம் இந்த குரூப் லெவல் எல்லாருக்கும் இருக்கிற அக்செப்டன்ஸ் இருக்கிறபடியா தான் நாம் அவளை பற்றி கதைக்கிறதே இல்லை. நாங்கள் மெயினாக இவங்க ரெண்டு மூன்று பேர் போதுன்னு சொன்னால் அக்செப்டன்ஸ் லெவல்ஸ் இல்லை, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி தட்ஸ் தேவே, அதை நாம கதைச்சு பெரிய யோசனம் இல்லை, ஓகே ஃபைன், அப்படி விட்டா கூட ஃபைன். ஆனால் ரெண்டு பக்கமும் விடுவோம், ரெண்டு பக்கமும் விடுவோம். இப்போ ஒரு ஆள் கதைக்கிறவன் சொன்னால், ஒரு ஆள் கதைக்கிறாங்க, நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு சொன்னால் சில பேர் செய்வாங்க சார், சில பேர் ஓகே ஃபைன் அதை திருப்பி கதைக்கிறாக்களும் இருக்கிறாங்க, ரிவர்ட் பண்ணி கதைக்கிறாக்களும் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அப்படித்தான் பார்க்குறேன், இட்ஸ் நாட் அ பர்சனல் திங்ஸ். பட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, அவளை பிடிச்ச ஆக்கள் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் உங்களோட பிடிச்ச ஒரு ஆள் புள்ள செய்தா கூட அதை டிஃபெண்ட் பண்ணாதே. நான் சொன்னேன் ஓகே ஃபைன் செய்துட்டாங்க, வி ஆர் அக்செப்டிங், அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்களுக்கு கன்வே பண்ண பாருங்க, ட்ரை டு. இப்போ நான் அப்படித்தான் செய்யலாம், இப்போ நாங்கள் ஒரு ஆளை பிடிக்காதுன்னு சொன்னால் தெரியாது, இப்போ அவளுக்கு நாம கன்வே தான் பண்ணலாம். ஈவன் நான் பிடிச்சாலாக இருந்தால் கூட, இஃப் இட் ராங் மீன் ராங், எந்த பர்சனல் இது நாங்கள் பிடிச்சாலான்னா கூட புள்ள செய்தா சார் ராங்னா ராங் தான். இப்போ நாம சேரை கூட சொல்லியிருப்பேன், யார் கமலஹாசன் அந்த ஷோ சேரில் கூட நான் சொல்லியிருப்பேன், மூவியை பற்றி எனக்கு கதைக்கிறதுக்கு இது இல்லைன்னா இட்ஸ் ஜெம் ஆஃப் பர்சன் அந்த மூவிஸ். பட் இந்த ஷோவை பற்றி தான் சேரை பற்றியும் கதைச்சிருப்பேன் கமலஹாசன், அது மாதிரி தான். ஸோ ஸோ இந்த பர்சனல் ஒப்பீனியன் நான் சொன்னேன், லைக் இவங்க ரெண்டு பேர் எனக்கு வந்து பர்சன் இவங்க ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி தான் ஐ ஹவ் நோ கனெக்டிவிட்டி. பட் நான் அந்த ஷோவை வச்சு சொல்கிறேன், ஷோவை முடிஞ்ச அப்புறம் அந்த மைனஸ் தோட்டில் போகிறது வந்து யா அவங்களோட கரியை பார்த்தாங்க, அவங்க நல்லா இருந்தால் இப்போ நாளைக்கு அவங்க மூவி செய்தால் கூட நல்லா இருந்தால் ஐம் கோயிங் டு வாட்ச். ஏண்டா நான் எந்த டிஃப்ரென்ஷியேட்டை சொல்கிறேன், அவங்கள மாதிரி ஐ ஆம் நாட் கோயிங் டு கேரி ஃபார்வர்ட் மை பேகேஜ். அவங்க மூவி செய்தால் மாயா நாளைக்கு ஏதாவது சாங் செய்தால் கூட ஐ ஆம் கோயிங் டு வாட்ச். ஏன்னா நான் ஒரு மூவி லவர், நான் ஒரு சாங்ஸ் லவர், நான் ஜேசுதாஸ்கிட்ட பார்த்தா ஹரிஹரன்ஸா உன்னி கிருஷ்ணா சித் ஸ்ரீராமா எல்லாத்த சாங்ஸும் கேட்பேன் சார், இவன் தெலுங்கு சாங்ஸ் கூட கேட்டிருக்கேன். ஃபார் மீ நோ லிமிட்டேஷன், எனக்கு எங்கே சாங்ஸ் நல்லா இருக்கோ, எங்கே ஆடியோ இருக்கோ, எங்கே மெலடி இருக்கோ, எங்கே நல்லா கேட்குதோ ஐ லிசன் டு தட். அதே மாதிரி எனக்கு இவங்களில் பிக் பாஸ் ஐ டோன்ட் டேக் தட், அதை மறந்துடுவேன். நாளைக்கு பூர்ணிமா நல்லா ஒரு மூவி செய்தால் கூட ஐ டெஃபினெட்லி வாட்ச், ஏன்னா ஐ டோன்ட் கேரி தட் பேகேஜ். அது பிக் பாஸோட முடிஞ்சு, நான் பிக் கமெண்ட் பண்ணுறது ஒன்லி இந்த பிக் பாஸ் ஷோ அதெல்லாம் தான், அதோட முடிஞ்சு. நாளைக்கு பூர்ணிமா மூவி செய்தால் டெஃபினெட்லி ஐ வில் வாட்ச் தட். மாயா செய்தாலும் அப்படித்தான், நிக்சன் ப்ரோ சாங் செய்தாலும் ஈவன் தோ ஐ டோன்ட் எனக்கு ரப் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் நாட் மை ஃபேவரிட், பட் ஈவன் அவர் நாளை ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது வீடியோஸ் ஆல்பம் செய்தால் கூட டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு வாட்ச். அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டியே இல்லை கிஷோர் ப்ரோ. பட் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆடியன்ஸுக்கும் மாயா ஃபேன்ஸும் அவங்களுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், அவங்க ரெண்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, அதைத்தான் செய்ய வேணாம்னு சொல்கிறேன். ஷோ முடிஞ்சுது, உங்களோட ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட், டோன்ட் கனெக்ட் யூ த பிக் பாஸ் ஷோ அண்ட் யூ பர்சனல் ஒர்க் கனெக்டிவிட்டி, அதை கொண்டு வராங்கன்னு சொல்றேன். அதை நாம கொண்டு வரே இல்லை, அஸ் அ பர்சன் ஐ டோன்ட் டேக் தட், ஆனால் இவங்க கொண்டு வராங்க, அதைத்தான் நான் வேணாம்னு சொல்றேன். ஏன்னா நான் வந்து அதை கனெக்ட் பண்ண போறது, நாளைக்கு இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் செய்தால் கட்டாயம் நான் பார்க்கத்தான் போறேன். ஏன்னா ஐ ஆம் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றேன், ஐ என்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் நல்லா செய்தா ஐம் கோயிங் டு வாட்ச், தட்ஸ் மை பர்சனல்ஸ். அவ்வளவுதான், வெரி சாரி இமோஷனலா காஞ்சிட்டோம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் சார், சூப்பர் சூப்பர். எஸ் க்ளோசிங் ரிமார்க் கொடுக்கணும் மகேஷ். थैंक यू. ஐயோ ரெண்டு மணி நேரம் போயிடுச்சு, அஞ்சு நிமிஷம் கதைக்கிறது வந்து அரை மணி நேரம் போயிடுச்சு. கிஷோர் ப்ரோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. வெரி சாரி, நான் அஞ்சு நிமிஷம் நான் கேக்குறேன். இல்ல இல்ல நான் இல்ல இல்ல நான் இப்ப நான் தான் சொல்றேன். இப்ப நான் வந்து சார் இட்ஸ் இப்ப எனக்கு வந்து எல்லாரும் ஐ வாட்ச் எவ்ரி மூவிஸ். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரம் இந்த ஸ்ரீலங்காவில் எவ்ரி ஆக்டர்ஸ் மூவி ஐ வாட்ச் மூவி. நீங்கள் சாங்ஸ் எடுத்தீங்கன்னா சருக்கு தெரியும், ஃப்ரம் த டைம் பீன் ஐ லிசன் மியூசிக். வி டோன்ட் டேக் பேகேஜ், நாம ஷோவை பெற்று தான் கதை. நாளைக்கு மாயா பூர்ணிமா செய்தால் கூட ஐம் கோயிங் டு வாட்ச் மூவிஸ். மட்டாக்கள் எப்படியோ தெரியாது, ஐ டோன்ட் டேக் தட் கேரி ஃபார்வர்ட், அந்த பேகேஜ் நான் இங்கே கொண்டு வரப்போ. பிக் பாஸ் பூர்ணிமான நான் பார்க்க போகிறதில்ல, மூவி நாளைக்கு நல்லா செய்தால் ஐம் கோயிங் டு வாட்ச், அவ்வளோதான், தட்ஸ் இட். அப்படித்தான் எல்லாரையும் ஆக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அதை வச்சு டோன் ஆக்டிங். இப்போ அது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது முடிஞ்சு, நாளைக்கு அவங்க ஏதாவது நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொடக்ஷனோ இல்லாட்டி இஃப் தே டூ சம்திங் ஆன் அ ப்ரொஜெக்ட் அப்ரிஷியேட், அவ்வளோந்தான். பட் அதை நான் மாத்திரம் செய்தால் பத்தாது சார், ரெண்டு பேரும் செய்வோம். தட் மீன் ஈச் சைட், இப்போது
கைய வந்து தட்டினா சத்தம் வர்றதுக்கு வந்து கிஷோர் அப்புறம் ரெண்டு கையையும் தட்டணும், ஒரு கையை தட்டினா சத்தம் வராது. அது மாதிரி போத் பார்ட்டிஸ் ஹேவ் டு கம் அக்ராஸ், ரெண்டு ரெண்டு பக்கமும் நடக்கும். இப்ப ஸ்டார்ட் பண்ணது யாரு, குடிக்கிறது யாருன்னா பரவாயில்லையா உங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன சார் இல்ல இல்ல சுதர்ஷன் சார், கிஷோர் ப்ரோவே கரெக்ட் தான் சொல்ல வச்சிட்டீங்களே அதுக்கு ஆச்சரியப்படுறேன். அவர் போடுபடா சாமின் ஓகே சொல்லிருப்பாரு சார், நீங்க வேற சார். அவர் இப்ப லைவ் என் பண்ணலாம்னு இருக்காரு, நான் கமா போட்டேன் போய் நாளை கொண்டு வாங்க சரி, காண இப்போதைக்கு ரெண்டாவது போயிடுச்சு. சரி சார் நீங்க முடிச்சிருங்க சார், நீங்களும் தூங்க போங்க, ஒரு நாள் லேட் ஆகி உங்களுக்கும். ஓகே சார் தென் முடிச்சிருங்க சார். இல்ல சார் போதும் சார், போதுபடா சாமி வச்சுட்டீங்களோ. இல்ல 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 சார், நீங்க நீங்க உங்களோட உங்களோட பாயிண்ட்ஸ் கிளாரிட்டியா வச்சுட்டீங்களா, அது போதும், வேற எதுவும் வேணாம். இது ஒரு பத்து பேர் பார்த்து ஏதாவது சேஞ்ச் இருந்தா கூட ஹாப்பி தான். சரி இப்ப கடைசியா எந்த வச்சுனாலே கழுவி ஊத்துவாங்களோ தெரியல. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு நம்ம நேர்மையா இருக்கமா, நம்ம வந்து நம்ம செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம தவறையே நம்ம மறைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு வேளை அது பூமாயி வெடிச்சிரும். அது நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நம்ம நேர்மையா இருக்கும்போது கண்டிப்பா யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கன்வின்சிங்கா நம்மளே கன்வின்சிங்கா பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா பூதாகரம் ஆகும். அதோட சீரியஸ்னஸ் புரியாதவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம சரியா இருக்கமா பாத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட இந்த டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம மலையாள பிக் பாஸ் போயிடலாம். சுதர்ஷன் சார் பை சார், குட் நைட் சார் சுதர்ஷன் சார்.